பசுமாத்தூர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆத்தாளுக்கு சாட்டு கொடி ஏத்துறாங்க ஊர் ஜனங்க எல்லாத்துக்கும் ஆத்தா முன்னால மஞ்ச காப்பு கயிறு கட்டுறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் கோவிலுக்கு வந்து சேருங்க இனிமே நமக்கெல்லாம் லாபம் தான் அம்மா மீனாட்சி முதோ காப்பு கயிறு கட்டுறதுக்கு உன் குழந்தைய கொண்டு வாமா அம்மா தாய் சேரா இருக்கிற இந்த பூமி சோறா விளையணும் தாய் நீதாமா என்னைக்கும் எங்களை காப்பாத்தணும் சரி நீங்க இத ஒண்ணும் பெருசு பண்ணிக்க வேணாம் உடி சீக்கிரமே ஆத்தாவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பா எனக்கு கட்டுங்க ஐயா நீங்க பயிர் செய்யாத மேட்டு நேரத்தை எங்களுக்கு குத்தைக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதுல பயிர் செஞ்சு கால் வைத்து கஞ்சிர வயிற்று கழி போய்யா ஐயா மனசு வச்சா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை போட்டு கொடுத்தாலும் கொடக்கூலி கொடுத்துருவோம் ஐயா இங்க பாருங்க
இனிமே யாரும் எதுக்காகவும் கவலைப்படவும் கூடாது கண்கலங்கவும் கூடாது உங்க எல்லாரையும் மறுபடியும் உங்க சொந்த மண்ணல வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது என்ன நம்புங்க எல்லாரும் ஆமாங்க நீங்க உடனே போய் ஜமீன்தாரை பார்த்து இவங்க எல்லாம் மறுபடியும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் புள்ள குட்டிகளோட வாழ்றதுக்கு நீங்க தாங்க ஒரு நல்லதை செய்யணும் நிச்சயமா செய்றமா இவங்க எல்லாரும் சாப்பிறதுக்கு உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணு நீ வரடா சீக்கிரம் வண்டி போட்டு நான் போய் சின்ன புது ஜமீனை பார்த்துட்டு வந்தறேன் வாடா நமஸ்காரம் வாங்க பண்ணியார் என்ன திடீர்னு இந்த பக்கம் ஜமீன்தாரையா உங்ககிட்ட தனியா பேசணுமே எங்கூர் ஜனங்கள் எல்லாம் தான் உங்க ஊருக்கு வந்துட்டாங்களே இப்ப நான் தனியா தான் இருக்கேன் நல்லா சத்தம் போட்டு பேசலாம் இத பாருங்க ஜமீன்தார் நீங்க என்னோட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் வசதிகள ரொம்ப பெரியவங்க நாம ஊர் மக்களை பகச்சுக்க கூடாது இன்னைக்கு தலை குனிஞ்சு போனவங்க நாளைக்கு தலை நிமிந்துட்டாங்கன்னா வருத்தப்பட வேண்டியது நீங்க தான் என்ன பண்ணியார் பயமுறுத்துறீங்களா இல்லீங்க ஊர் ஜனங்க மனசுல பகைய வளக்காதீங்கன்னு சொல்றேன் அப்படி வளத்தா இந்த கிராமத்தோட பசுமை வளராதுங்க யோ பண்ணியார் எங்க அப்பாவுக்கு நீ புத்தி சொல்றியா நீ உங்க கிராமத்துல ஓ வீட்டை தான் வச்சிருக்க ஆனா நாங்க எங்க வீட்டுக்குள்ள ஒரு கிராமத்தையே வச்சிருக்கோம் ஏய் நீ சும்மாடா பண்ணையார் ஏதோ சொல்ல வராரு நீங்க சொல்லுங்க பண்ணையார் உங்க கிராமத்து மக்களை நீங்க பகச்சுக்கிறது சரியில்லைன்னு சொல்றேன் அப்புறம் உங்க கிராமத்து மக்கள் எங்க கிராமத்துல வந்து அடைக்கலம் கேட்டது முறையில்லைன்னு சொல்றேன் அப்புறம் உங்க கிராமத்து மக்கள் இந்த கிராமத்திலேயே வாழறதுதான் நியாயம்னு சொல்றேன் அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன் கிடைக்கலன்னா கிடைக்க வைப்பேன் சவால் விடுறியா ஏய் நீ ஏன்டா திருத்துக்கற நம்ம ஊர் ஜனங்க சொல்லி அனுப்பிட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு சொல்லிட்டீங்கல்ல கிளம்புக்கு பண்ணையார் ஜமீன்தார் ஒரு போஸ்ட்மேனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட உங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டேன் கிளம்புங்க ஜமீன்தார் நீங்க பண திமிரல பேசுறீங்க பண்ணையாரே நீங்களா கிளம்புறீங்களா இல்ல அனுப்பி வைக்கட்டுமா டேய் அண்ணே அண்ணே அந்த சின்ன புது கிராம ஜனங்கள்ல ஜமீன்தார் கொடுமை தாங்க முடியாம நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கண்ணே அந்த ஊர் ஜனங்களுக்காக நியாயம் கேட்க போன நம்ம பண்ணையார ஆளை வச்சு அடிக்காத குறையா வெளியில புடி தள்ளிட்டாங்க அண்ணே அவனை சும்மா விட கூடாதுண்ணே
என்னடா புதுசா இருக்கேன்னு பாக்குறியா? இனிமைதான் நம்ம ஸ்டைல். நீ ஆயிரத்துல ஒருத்தர் பாத்திருப்ப, லட்சத்துல ஒருத்தர் பாத்திருப்ப, நான் கோடியில ஒருத்தர் ஆதித்யன். உனக்கு என்ன வேணும்? சுதந்திரம் எனக்கு இல்ல. நீ கொத்தடிமையா வச்சிருக்கிய உங்க ஊர் ஜனங்க அவங்களுக்கு. நீ என்ன அவங்களுக்கு எல்லாம் தலைவனா? டேய் தட்டி கேக்குறது தலைவனா இருக்கணும் அவசியம் இல்லடா, தொண்டனா இருந்தாலே போதும். இந்த பார், உங்ககிட்ட வள வளன்னு பேசிட்டு இருக்கு, நான் இங்க வரல. உங்க ஊர் ஜனங்களை ஏமாத்தி வெத்து பத்தல கேட்டு வாங்கி வச்சிருக்கல, அத வாங்கிட்டு போகிறது வந்திருக்கேன். கொடுக்கல என்ன? இந்த தம்ம இழுத்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பத்திரம் என் கைக்கு வரல. உங்க ரெண்டு பேரும் உடம்புலயும் தம் இருக்கு. என்ன அடி சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? அப்பா நான் இப்படிதான் இருக்கணும். டாடி என்ன இது? டேய் இது சண்டை போட்டு சமாளிக்கிற விஷயம் இல்லடா, சமாதானமா போய் சாதிக்கிற விஷயம். இந்த கூட்டத்துக்கு யாருங்க பெரியவர்? என்ன தம்பி யார் நீங்க? நான் யாருங்கறது அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த ஊரை காலி பண்ணிட்டு உங்க சொந்த ஊருக்கு போய் சேர வழிய பாருங்க, போங்க. தம்பி எங்க மண்ணுல எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்லப்பா. ஏன் வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு எங்களை அடிமைத்தனமா நடத்துறாரு அந்த ஜமீன்தாரு? வாங்க அதை கடமைக்கு எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரு அந்த ஜமீன்தார். அப்புறம் இதுக்கு முடிவுதான் என்ன? அந்த ஜமீன்தார தட்டி கேக்குறதுக்கு ஒரு மகராசம் பிறக்கணும், அப்பதாங்க எங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு. அப்படிங்கறீங்க பெருசு? என்னங்க நீங்க ஜமீன்தார் கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல வெத்து பத்திரம்? ஆமாங்க. இந்தாங்க, யார் யார் பிரிஞ்சு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. சரிங்க. இந்த வேலைய ஆதிகிட்டதார யாரும் செஞ்சிருக்க முடியாதுங்க. பண்ணையாரையா ஜமீன்தாரோட குடும்ப தாங்கமத்தை அவங்க நம்ம கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இவன் அந்த ஜமீன்தாரோட குடும்பக்காரன் அர்ப்பம் போட்டு கேப்பனாரியா? ஆமாங்க. இந்த ஆதித்ய எந்த அளவுக்கு மிரட்டி இருந்தானா, சின்ன போதர் கிராமத்து ஜனங்க சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டே ஓடி போயிருப்பாங்க. இந்த சண்டாளனை இப்படியே விட்டு வைக்க கூடாதுங்க ஐயா. இந்த ஊரே உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த ஊர் மக்களை இங்க ஏத்துக்கிச்சு. ஆனா அந்த அநாத போய கொஞ்சமாவது எங்க வார்த்தையை மதிச்சானா ஐயா? இத பாருங்க பண்ணையறையா, இன்னைக்கு அவன் வந்ததும் ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஐயா இதோ அவனே வந்துட்டா ஐயா. நீ ஆதித்யா? ஐயா வணங்க. புதூர் கிராமத்து மக்கள் எல்லாம் இங்க யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அவங்க எல்லாரையும் அவங்க சொந்த மண்ணில விட்டுட்டு வந்துட்டேன். ஜமீன்தார் கொடும தாங்காம தான் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் நம்ம ஊருக்கு வந்தாங்க. அவங்களையும் நம்ம பண்ணையார் ஏத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட பண்ணையாருக்கு நீ கொடுக்கற மரியாதை இதானடா? சும்மா நிறுத்தியா, அந்த ஜமீன்தார் நம்ம பண்ணையார் அவமானப்படுத்தப்ப எங்கயா போயிருந்த? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க எதிர்க்கவே மட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இத பாரியா, அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஆபத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறத விட அதை ஒரு முறையாவது சந்திக்கிறது தான் இந்த ஆதித்தனோட குணம். பண்ணேறியா, சின்ன புதூர் ஜமீன்தார்கிட்ட எந்த முறையில் பேசணுமோ அந்த முறையில் பேசி அந்த ஊர் ஜனங்களை அவங்க ஊர்ல வாழ்றது வழி பண்ணிட்டேன். நான் வரேன். நீ ஆயிரம் தான் சொல்லு. அந்த ஊர் ஜனங்களுக்கு மஞ்ச காப்பு கட்டி நம்ம ஊரோட சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா காப்பு கட்ட அந்த ஜனங்களை அவங்க ஊர்ல கொண்டு போய் நீ விட்டுட்டு வந்திருக்கேன். அது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமாடா? ஆத்தா கோபத்துக்கு நம்ம ஆளாகலாமடா? வேதாச்சலமா வா வா, என்ன லேட்டு? ஒரு கை போட்டுமா?
இரியா பணம் வாங்கிட்டு வந்துறேன் சீக்கிரம் காடை போடுயா போறேன் இது அவசரப்படாத இரியா இனி போட்டியா வணக்கம் தம்பி என்ன ஏ வேதாச்சலம் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் நான் கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் நல்லா போட்டு கொடுத்துருவியே எத்தனை நாளைக்கு தான் இப்படி கடை வாங்கி ஆடிட்டு இருப்ப ஒரு நாளைக்கா ஜெயிச்சிருக்கியா இப்படி உனக்கு கடன் கொடுத்தா நான் தான் கடகான் ஆயிடுவேன் அப்படி எல்லாம் சொல்லாத தம்பி நானும் எப்படியா ஜெயிக்கணும் தான் பாக்குறேன் என்னமோ தெரியல கை சரியா குதிர மாட்டேங்குது தொலைச்ச இடத்துல தான் தம்பி தேட வேண்டியிருக்கு சரி சரி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து ஒன்று போடு பேனா பேனா குடுற मटे अरसिवेवाड़ा அஞ்சு வார்த்தை நறுக்குன்னு எனக்கு புரியாத மாதிரி பேசிட்டாலே நான் இப்ப செத்த போன மாதிரி நிக்கிறேனே மங்கா உள்ள போ மங்கா உள்ள போ ஐயோ பாபா நான் கத்துக்கல இது ஏன் செத்துனோ மங்கா உள்ள போ தெலுங்கு சொல்லியா மங்கா லோபல போ மங்கா லோபல போ தமிழ கத்து கொடுத்து தாரமா தாரவாத்து கொடுப்பேன் நினைச்சனே இப்ப இந்த தவுட அள்ளி என் தலையில கொட்டிட்டியே மாமா நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம் போது நேர்த்து போனா போகுது என் தங்கச்சி பையனாச்சேன்னு பாக்குறேன் என்னைக்கோ மண்ணுல புதஞ்சவும் அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாதான் இப்ப என் பொண்ண உனக்கு தாரபத்து கொடுக்க சம்மதிக்க ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு மரியாதை இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு மானம் மரியாதை கௌரவம் சீல பாக்ஸ் வேண்டாம் மாப்ளே மாமா இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 1982 ஆம் வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல 18 ஆம் தேதியில ஆந்திர மாநிலத்துல பெத்தபுரம் ஏரியாவில சிலக்கல் தெருவுல திங்கக்கிழமையில 7:30 ராவு காலத்துல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா மாப்ளே இந்த கிராமத்துல நான் செஞ்ச தப்பை எல்லாம் மறைச்சி ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள்ள மண்ணள்ளி போட்டுறாதீங்க நானா கட்டி தரமாட்டேன்னு சொல்றேன் தமிழ கத்துக்கிட்டாதான் கழுத்த நீட்டு வேணும் மங்கா சொல்லிட்டாளே அத பத்தி நீ கவலைப்படாத இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ் வாத்தியார தேடி கண்டுபிடிச்சி உன் மகளுக்கு தமிழ கத்து கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போடுவேன் இது இந்த பெட்டி மேல சத்தியம் எங்க ஹேண்ட் பேக் காணோம் उम्म से भूमि पड़ा कुछ ना
அவன் முதல்ல என்ன எழுதிருக்கா தெரியுமா? என்ன? திரும்பியா என்ன எழுதிருக்கான் பாரு. சொன்னேன் சரியா தான் எழுதிருக்கான். சரியா வா. என்னன்னு கிண்டல் பண்றே நீ? கிண்டல் பண்ணலையா? எழுத்து தப்பு இல்ல சரியா எழுதிருக்கான்னு சொன்னேன். அவனையா சொன்னேன்னு சொன்னேன். இந்த பேர் வேதாச்சலம். நாங்க இங்க ஜோலிய பார்க்க போயிருந்தோம். எந்த ஜோலிய பார்க்க போறோம்னு விலாவரியா சொன்னா தானடா வேதாச்சலத்துக்கு தெரியும். சொன்னேனே. இந்த ஜோலிய பார்க்க போயிருந்தோம் வேதாச்சலம். சொம்பல் இருந்த தண்ணி எல்லாம் கீழே கவுத்திட்டு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டா வேதாச்சலம். இத பாரியா பம்பு செட்ட போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா தள்ளுங்கம்மா பாரியா நிலைமைய. என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறேன்னு கடிதாசு போட்டிருந்தா அதுதான் எனக்கு தெரியும். அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன். இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டு வாங்கயா. போங்க வாங்கயா. மன்னிப்பு கேக்குறது இருக்கா? பொண்ணு வந்தா கண்டிச்சிரே. அம்மாடி அப்பா பாமரா சத்தி, என்னமா நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? நீ வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்து குடிக்குள்ள வந்துருச்சு. அம்மா அத்தை எங்க? அவங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்கிருப்பாங்க. நான் ரெண்டு ஸ்டாப்பிங் முன்னாலேயே இறங்கி ஷார்ட்கட்ல வந்துட்டேன். என்ன கட்டு? குறுக்கு பாதை. நீ ஏன் குறுக்கு பாதையில வரணும்? பெரிய ரோடு போட்டிருக்காங்க, அதுல வர வேண்டியதானே. அதுல அவங்க தங்கச்சி வருவாங்க. யானை சின்ன பொண்ணுமா? சரி சரி, பெட்டியை கொண்டு உள்ளவையே, நம்ம அத்தையை கூட்டு வந்துடுறேன். போலாமண்ண. டேய், செஞ்ச வேலை கூலி வாங்க வேண்டாமா? இதுக்கு போய் கூலி என்ன? என்னப்பா ஆதித்யா, தேரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். 300 ரூபாய் கூலி ஆகும். மகா பாதகம்பா, ஆத்தாளுக்கு வேலை செஞ்சுட்டு கூலி கேக்குறிய? இது மாதிரியா? செஞ்ச வேலைக்கு தான் கூலி கேக்குறேன். இருப்பா, பண்ணையாட்டு போய் வாங்கிட்டு வர. அம்மன் கோயில் விசேஷத்துல ஆள் ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நான் முந்தி நீ முந்தினு எல்லா பொறுப்பையும் பங்கு போட்டுக்கிட்டீங்க. அப்புறம் என் பங்குக்குன்னு நான் என்னையா செய்யறது? என்னையா பூசாரி, இப்படி வேர்க்க விறுவிறுக்க வரீங்க, என்ன விஷயம்? பண்ணாரியா, அம்பாவுடைய சப்பரத்தை பழுது பார்த்துட்டு அந்த ஆதித்ய 300 ரூபாய் கூலி கேட்கறாயா? 300 ரூபாய் பண்ணையாரியா? ஆனாலே நீங்க அவனுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் அவன் எனக்கு தலைவாள் புரியாம ஆடுறான். அவன் எனக்கு செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? அன்னைக்கு உங்க பேச்ச கேட்காம சின்ன புதுர் மக்களை எல்லாம் விரட்டி அடிச்சான். இன்னைக்கு என்னடான்னா, ஊருக்கு சொந்தமான கோயில்ல வேலையை செஞ்சுட்டு கூலி வேணும்னு கேக்குறான். இது என்னங்க நியாயம்? கொஞ்சம் முன்னாடி என் பங்குக்கு நான் என்ன செய்யறதுன்னு தவிச்சேன் இல்லையா, அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. ஆமா, அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. அவ கேட்ட 300 ரூபாய நான் கொடுக்கறையா? இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க பூசாரி, இந்த 300 ரூபாய் கொடுத்துருங்க. வரதா? நீங்க எதிர்பார்க்கல? இந்த பாருங்கப்பா, நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா இருக்கணும் தான். டேய் டேய் டேய், தம்பிகளா நில்லுங்கடா, ஏண்டா இப்படி ஓடி வரீங்க? சின்ன பாடி பார்த்தா எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆஹா, உங்க உடம்புல ரத்தம் வேற இருக்குதுங்களா? ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? இந்த அம்மா துண்டு போட்டாவை காட்டி இதான் காந்தி தாத்தான்னு சொன்னா எங்க தாத்தாவே நான் தாத்தானது இல்ல, ரத்தம் கொதிக்காத பின்ன? டேய் டேய் பாவீங்களா, அவர் தானே நமக்கு எல்லாம் சுதந்திரமா வாங்கி கொடுத்தாரு. இத பாரு வாத்தியார, பொய்ப்பித்து நாட்டுல எனக்கு பிடிக்காது, உனக்கு வேணா வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனா எங்களுக்கு கண்ணே காட்டல. ஏண்டா, மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் போதுங்க, அது உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை பத்தி தெரியும்? உங்களை மாதிரி பசங்களா நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அறிவொலி இயக்கத்தையே இந்த கிராமத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப புரியுதா ஊழி செய்யம்னு? ஏ சின்ன பாண்டி, வந்துட்டானுங்க வாயில குச்சோட. நீ சொல்லித்தர இந்த நாலு எழுத்தை கத்துக்கிட்டு இந்த பசங்க அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த கிராமத்தையே நான் காப்பாத்த போறானுங்க. நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல விளையாண்டோம். போய் அந்த பொழப்பை கவனிங்க. வந்துட்டு வாயில குச்சோட சும்மா போக கூடாது. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மகாத்மா காந்தி இருக்காரு. சின்ன பாண்டி இல்லையா, அந்த காலத்திலே மகாத்மா காந்தி இந்திய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு பெரிய பொருளாதார கொள்கையை சொல்லியிருக்காருயா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அண்ணே, சொம்பு ஒழுகுதுனே. இந்தியா உருப்படுத்து நான் வழி சொல்லிட்டு இருக்கேன், நீ சொம்பு ஒழுகு அது ஒழுகுன்னு. அது கொஞ்சம் புளிய போட்டாட்டே நின்றுட்டு போகுது. இந்த விஷயத்தை நம்ம பரபரன்னு பேச வேணாம், எங்கேயாவது உட்காந்து ஆற அமர நிதானமா பேசுவோம். எங்க பேசுவோம்? ஆற அமர டென்ஷன் பண்ணாத சின்ன பாண்டி, போற போக்க பார்த்தா வீதியே வீணடிச்சிருவாங்க போல இருக்கே. என்னடா
அடவடியா பணத்தை வாங்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? நானும் கோயில் திருவிழாவுக்கு என் பங்கு ஏதாவது செய்யவேணா? வேவே உண்டியில போட முடியுமா? அதனாலதான் இந்த பணத்தை போடுறேன். எனக்குன்னு கோட்டர் மானம் இருந்தது, கோட்டர் கௌரவம் இருந்தது. இருந்த ஆசை வச்சுட்டு காலம் தள்ளிட்டு இருந்தேன். என்ன போய் பஞ்சாயத்துல நிறுத்திட்டீங்க? என்னை யாரும் தடுக்காதீங்க, நான் எடுத்து முடி முடிவுதான். கண்ணகி தெரியுமா உனக்கு? யாரு கட்சி வீட்டுல இருக்காள்? அவ கிடையாது, கைத மதுரை எரிச்சவ. புருஷங்காரன் கேட்டான்றதுக்காக காலில் இருந்த கொலுசை கட்டி கொடுத்தாடி. நீ என்ன பண்ண? நான் கேட்டதும் கட்டியா கொடுத்த? இல்லையே இல்லையே, நான் தானே கஷ்டப்பட்டு கட்டிட்டு போனேன். உனக்காக பஞ்சாயத்து கூட்டி ஒரு நல்ல முடிவெடுக்கிற தாயி, அவசரப்படாதமா. இந்த ஊரே ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, என் மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் செஞ்சுதான் தீரும். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. காப்பாத்த ஆத்தா கிட்ட தன் தாலியை கட்டி போட்டு வேண்டிக்கிட்டா. கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். பத்து பொருத்தம் பார்த்து பந்தக்கால் நட்டு பந்துக்கள் ஆசீர்வாதத்தோட அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஒரு பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு ஏறுது. அந்த மூணு முடிச்ச மூணு நிமிஷத்துல கட்டி போட்டாத்த. நீ சொன்ன மாதிரியே மூணு நிமிஷத்துல மூணு முடிச்ச கட்டிட்டான்னா அதுக்கு முன்னூறு காரணம் இருக்கும்டி. முன்னூறு காரணத்தை சொல்லி அவ செஞ்ச காரியத்துக்கு முட்டு கட்ட போடலாம். தமிழ் பண்பாடு நிறைஞ்ச இந்த மண்ணுல தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குத்த. அந்த மரியாதை அவளுக்கு நிரந்தரமா கிடைக்கணும்னு தான் அவ அந்த காரியத்தை செஞ்சா. அதுல தப்பே இல்ல. பூவுமா ஊர்கோலம் ஊர்கோலம். ஆச்சாரியா, அவங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணுல, என் புஜ்ஜிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா, நாய்க்குட்டிக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்கலாம் என்னன்னு? ஐயோ, என் புஜ்ஜி வாயில்லா ஜீவன் இல்லங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறப்பொண்ணு. முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்கறியா? அவன் எப்படியாவது தமிழ் பேசணும்னு நான் நாயா பேயா அலையறேன். இப்ப அது எப்படி பேசுது? இப்ப வாயால தெலுங்கு பேசுது. தமிழ நுழைச்சிருவான். இதாங்க மாமா கடை. இந்த டப்சா தாங்க மாமா. இவர் தான் தமிழ் வாத்தியார். உங்க மாமா யார பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி. என்னையா புஜ்ஜி பச்சின்னு ஓட்டல நடத்துறீங்க? செல்லம்மா புஜ்ஜி. குழந்தை. அம்மா அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்போ இவங்களுக்கு தான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்குறதே இந்த பாஷா தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காத என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி ரெண்டி பாபா. நீ கொத்த மஞ்சி தக்கிற எம்மி செப்பாவே, நான் கீமி அத்தங்கால இது செப்பு. செப்பியா? செப்பறேன் செப்பறேன். அது ஒண்ணு இல்லம்மா. வாத்தியாரு கொட்டேஸ்தாரு ராசி. ஓ குருகாரம். பத்தியா எப்படி புடிச்சுக்கிச்சு? அங்கதான் நானு. என்னமா பண்ணன? இது குரு நமஸ்காரண்டி. எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யாண்டி. சின்ன பாண்டி இல்ல, தெலுங்குடி தெலுங்கு. மை வாய் மை வாய். வாத்தி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க தட்சணை, பதினோரு ரூபாய்க்கு பதினஞ்சு காசு குறைவா இருக்கு. என்ன கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல வாத்தி. உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும், அதை என் மாப்பிள்ள கண்ணால பார்க்கணும், அந்த பச்சை மண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில கொடுத்துட்டீங்கல்ல, கட்டிடுறேன் விடுங்க. சின்ன பாண்டி உங்களை கட்ட வைக்கிறேன்.
தேசமெல்லாம் வாழ வைக்கும் தேசமுத்துமாரி இனி நீதாகரவு அட நீதா ஊருறவு அது எட்டட்டும் தேசம் எங்கும் இனி கஷ்டம்தான் விட்டு செல்லும் மனம் இஷ்டம் போல் துள்ளி செல்லும் என் தாயுள்ளம் அது தாராளம் அது தரும் சுகமோ வரும் டே
என்னடா உனக்கு எனக்கு தான் வரவு செலவு. இதுல புதுசு ஊர்க்காரன் கணக்கு வச்சிருக்கேன். இத பார், நான் என்னமோ திருவிழா வச்சேன்னு ஜாலியா பார்க்க வந்தேன். உங்க ஊர்க்காரங்க நான் போட்டோ எடுத்தேன்னு வீண் தரார் பண்றாங்க. நம்ம வேளாச்சல மகன் ராசாத்திய போட்டோ எடுத்துட்டான். ஆதித்யா இவனை சும்மா விட கூடாது. போட போங்க போட. அன்னைக்கு ஆதரவு இல்லாம அசலூர்ல இருந்து வந்தவங்களுக்காக அடிதடியில இறங்கனே. இன்னைக்கு உள்ளூர் பொண்ணோட மானம் சொந்த மண்ணிலேயே பறி போகிறத பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறிய. மானத்தை மனுஷகிட்ட எதிர்பார்த்தா கிடைக்கும், எத பத்தியும் கவலைப்படாத இவங்க கிட்ட என்ன கிடைக்கும்? லவ்லி எனக்கு தெரியும்டா, நீ தப்பு பண்ணுவேன்னு. ஏய், இப்போ நீ இருக்குது என்னோட கோகையில. ஏய், புலி எப்போதுமே அதோட கோகையில சந்திக்கிறோம்டா. அதுக்காக நீ புலி இல்ல, எலி. எலி டேய், கதை சாத்துங்கடா. இனிமே நீ போட்டோ எடுத்தேன்னு வச்சுக்க. ஒண்ணு பெத்தவங்களை எடுக்கணும், இல்ல கூட பிறந்தவங்களை எடுக்கணும். ஆனா அதுவும் இல்லைன்னா கட்ட பொண்டாட்டி எடுக்கணும். நீ கட்ட பொண்டாட்டிய இந்த மாதிரி நினைச்சதான் எடுத்துட்டு வச்சுக்க, கதை கண்டல் ஆயிடும். என்ன ஆயிடும் கண்டல்? என்னடாடி இது? நான் என்னமோ திருவிழாவில் ஜாலியா போட்டோ எடுத்தேன், அதை வச்சு கல்யாணம் அது என்னென்னமோ சொல்லிட்டு நம்ம அந்தஸ்துக்கு. அந்த மண்ணில் பொண்ணு எடுக்கிறது நம்ம அந்தஸ்தை வச்சு இல்ல வினோத், ஆத்திரத்தை வச்சு. அந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சு அந்த ஊர் ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை உண்டு பண்றேன் பாரு. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க டாடி. ஏன்னா வினோத்,
உங்க அப்பா எப்பவுமே யோசனை பண்ணித்தான் முடிவெடுப்பான். முடிவெடுத்த அப்புறம் யோசனை பண்ண மாட்டான். எதுக்கு நீ கவலைப்படாதே. என்ன உன் ஜாதகத்துல உனக்கு ரெண்டு கல்யாணம். ஏற்கனவே 50 ரூபாய் தரணும் ஞாபகம் இருக்கா? சரியா நானே இல்லன்னு சொன்னேன். வேதாச்சலம் ஜமீன்தார் ஐயா கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு, கிளம்ப சீக்கிரம். என்ன விட்டு போடுங்க, ஜமீன்தார் கூப்பிடறாராம், போயிட்டு வந்துடுறேன். உள்ள வாயா. வணக்கம் ஜமீன்தார் ஐயா, வர சொன்னீங்களா? வேதாசலம் உங்க நிலைமை நினைச்சாத ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க சீட்டாட்டத்துக்காக பத்திரங்கள்ல கையெழுத்து போட்டு என் மகன் கிட்ட கடன் வாங்கினீங்க. வீட்டு மேல கடன் வாங்கினீங்க, வீடு முழுகி போச்சு. நிலத்து மேல கடன் வாங்கினீங்க, நிலமும் முழுகி போச்சு. இன்னும் 12,000 ரூபாய் பாக்கி இருக்கு. என்ன பண்ண போறீங்க வேதாசலம் ஐயா? நான் எப்படியாவது சீட்டாட்டத்தை நிறுத்த போறேன்னு சொல்றீங்களா? அது உங்களால முடியாது. கடன் அடைச்சிருவேன்னு சொல்றீங்களா? அதுவும் உங்களால முடியாது. இந்த விஷயம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நான் தற்கொலை பண்ணிப்பையா? அதுக்கு தேவையில்லைங்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுத்து சரி பண்ணிடுவோம். என்னையா முழிக்கிற? கடங்காரங்கிற அவமானம் போய் உறவுக்காரங்கிற மரியாதை வரப்போகுது. நீ என் சம்பந்தி ஆக போற, சந்தோஷப்படியா? நான் பட்ட கடனை நான் தாங்க அடைக்கணும். அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணத்தை அவதாங்க முடிவெடுக்கணும். நீங்க எதுக்கும் எதுக்குமோ முடிச்சு போடுறீங்க. முடிச்சு நான் போடலையா, என் மகன் போட போறான் உன் பொண்ணு கழுத்துல. வேண்டாய்யா, ஒருத்தருக்கும் தெரியாம சீட்டாடி உள்ள சொத்தெல்லாம் அழிச்சிட்டு நொந்து போயிருக்கையா. இந்த நேரத்துல நீங்க ஐயா, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்க வேண்டியது என் பொண்ணு தாங்க. என்ன மன்னிச்சிருக்கையா? முடிவை நான் எடுத்தாச்சு. இன்னும் 10 நாளைக்குள்ள பணத்தை நீ திருப்பி தர, இல்ல 11வது நாள் பரிசம் போட உன் வீட்டு வாசலுக்கு நான் வரேன். வேணா ஐயா. நீ டேய் வேல, நீ போய் நம்ம டீக்கெட்ல காத்துட்டு நான் பொட்டுக்காண்டு வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். ஏனா நீ குடுத்து வச்சிருக்க பணத்துக்கு என்னண்ணா கணக்கு? எல்லாம் தெரியும், நீ போடா சைக்கிள் கீழே உத்துறாத. வரதுதான், பொழுது சாயறதுக்குள்ள நான் வசூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பணக்கம் போட்டு கொண்டுறேன். வாங்க தம்பி, வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா, இந்தாங்க நான் சந்தையில சம்பாரிச்ச பணம். என்னப்பா சந்தையில மாடுங்க ஜாஸ்தி போல இருக்கு, 175 ரூபா இருக்கு. ஏப்பா ஆதித்யா, கொடுத்து வச்சிருக்கிற பணத்துக்கு ஏதாவது கணக்கு வச்சிருக்கியா? எனக்கு எங்க எழுத படிக்க தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோடு தான். கோடா? அது என்னப்பா கோடு? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா? நான் கோட்டை வச்சு ரோடே போட்டுருவேன். வரட்டுமா? டேய் ஒழுங்கா சாப்பிடுற, வரங்க. சரிப்பா சரி. என்ன விநாயகமூர்த்தி, வேலையில ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இன்னைக்குள்ள சூளையை கல் எடுக்கணும். அப்புறம் விநாயகம், ஒரு முக்கியமான காரியம், எனக்கு ஒரு 15,000 ரூபாய் கடன் வேணும். எப்படியாவது சீக்கிரமா புரட்டி கொடுத்துருவேன், கிடைக்குமா? 15,000மா? ஏதுப்பா என்கிட்ட? வண்டி வண்டியா செங்கல் போயிட்டு இருக்கு. நீ என்னடன்னா வண்டி வண்டியா போன, ஏற்கனவே செங்கல் சொல் நஷ்டத்து நடக்குதுப்பா. இல்லப்பா, கொஞ்சம் எப்படியாவது பார்த்து நீ ஏற்பாடு. பேசாதீங்கம்மா, சீக்கிரம் வேலையை பாருங்கம்மா. முத்தமா பரிசம் போட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் வேண்டாங்கறியே, என்னடி அர்த்தம்? எனக்கு பிடிக்கல. எங்களுக்கு பிடிக்கல. அப்ப நீங்களே கட்டிக்கங்க. என்ன நாலு பேருமா? ஏய் அலையாதடி, உன கல்யாணம் ஆகும்போது நாங்க ஆசைப்பட்டோம். இப்படிதான் அருகாணியும் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா பாக்கப்பட்ட 3வது மாசமே வாங்கி எடுக்கல. ஆரம்பிச்சு இப்படிதான். ஆவுன்னு சினுங்க வாழுக. ஆரம்பிச்சுட்டா? அப்படி போட, சும்மா இருக்கடி. எங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க, என்னால முடியாது. அவ்வளவுதானே, ஒரு பொண்ணா பிறந்தா அவ புருஷ வீடுதான் அவளுக்கு எல்லாமே. நீ வரி சொல்ற. பொண்ணாக பிறந்தா ஒரு புருஷனுக்கு தடையா, வந்தாக வேணும் அவ வாசப்படி வழியா. அடி முத்தம்மா, இனி மொத்தமா அந்த கட்டிலும் மெத்தையிலும் கத்துக்கொள்ளடி.
சேல இந்த சிச்சுக்கு வந்ததொரு வேலை சேல இந்த சிச்சுக்கு வந்ததொரு கேளுங்களேன்
ஆதித்யா 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 யாரு என்ன பெருசு இந்த ராத்திரி நேரத்துல உள்ள வா ஆதித்யா என்ன பெருசு நான் ஜமீன்தார்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டேன் பணத்தை கொடு இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு பத்து நாள் எனக்கு தவணை கொடுத்துட்டு போயிருக்காரு நீதான் அந்த ஜமீன்தார்கிட்ட பேசி மறுபடியும் தவணை வாங்கி கொடுக்கணும் நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன் என்ன பெருசு உன் பொண்ணை ஜமீன்தார் பையனை கொடுக்கல என்ன தப்பு பெரிய இடம் உன் பொண்ணு படிச்சிருக்கான் அந்த பையனும் படிச்சிருக்கான் ஜோடி பொருத்த நல்லா தானே இருக்கு இல்ல ஆதித்யா அந்த ஜமீன்தார் சதித்திட்டம் போட்டுதான் நம்ம ஊர்ல சம்பந்தமே பண்றாரு இதுக்கு என் பொண்ணு பலியாகிடக்கூடாதுப்பா நீதான் நல்ல வழி காட்டணும் உன்னை பொறுத்த வரைக்கும் இது உன் மகளோட வாழ்க்கை பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த ஊரோட மான பிரச்சனை நீ பட்ட கடனை நான் அடைக்கிறேன் ஆதித்யா ஆதித்யா நம்பிட்டல தைரியமா போ பெருசு எனக்கு எப்படி போ பெருசு கவுண்டரே கவுண்டரே என்ன ஆதித்யா வழக்கமா எப்பவும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வருவேன் ஆமா இன்னைக்கு என்ன திடீர்னு அது ஒண்ணு இல்ல கவுண்டர் நாலஞ்சு வருஷமா உங்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கேன்ல அது மொத்தம் 18,525 ரூபாய் ஆயிருச்சு அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அதுக்கான மொத்த கணக்கு இதுல வச்சிருக்கேன் என்னடி பர்வதம் அவன் கரெக்டா கணக்கு போட்டு கொண்டு வந்திருக்கான் இப்ப பணத்துக்கு என்னடி பண்றதே வயசாயிருச்சு தவிர கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே அவன் இது வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்து வச்ச பணம் 1000 or 2000 தான் இருக்கும் அடுத்த வாரம் வா கணக்கு பார்த்து கொடுக்கறேன்னு சொல்லி அனுப்புவீங்களா பணம் கொண்டு வந்துட்டீங்களா என்ன ஆயிட்டே தப்பா சொல்ற நீ என்ன அவ்வளவு பணமா என்கிட்ட கொடுத்து வச்ச இந்த பாரு நீ அடுத்த வாரம் வா கணக்கு பார்த்து சொல்றேன் 4-5 வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிச்ச பணம் என்னை ஏமாத்த நினைச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்னடா பண்ணுவ எங்க பேசாம இருக்கீங்க போய் போலீஸ கூப்பிடுங்க இந்த பாரியா இந்த குழந்தைய பெத்தவனி மரியாதையா நான் சேர்த்து வச்ச பணத்தை என்கிட்ட கொடுக்கல இந்த குழந்தைய நீ உயிரோட பார்க்க முடியாது எங்க ஊர் சுமந்தாய் கல்லுல உனக்காக காத்துட்டு இருப்பேன் பணத்தோட வா வர சாப்பிடு அண்ணா சாப்பிடு இந்த இன்னொன்னு ஏய் ஆதித்யா பணரியா பொட்டு கவுண்டர் சேர்த்து வச்ச பணத்தை ஒன்னும் சொல்ல வேண்டாம் உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் பொட்டு கவுண்டர் என்கிட்ட சொல்லிட்டார் நீ எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறதை இப்ப என் கண் கூட நான் பாத்துட்டேன் மரியாதை அந்த குழந்தையை பத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிரு ஐயா பொட்டு கவுண்டர் பேசாதே பொட்டு கவுண்டர் முதல்ல அந்த குழந்தையை எடுங்க நம்ம ஊர்ல தான் அயோக்கியத்தனம் பண்றேன்னா பக்கத்து ஊர்லயும் போய் உன் முரட்டுத்தனத்தை காட்டியிருக்க இவ செஞ்ச இந்த காரியத்தால ஊரோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு சத்தியமங்கலத்துக்காரங்க எல்லாம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க பண்ணியாரையா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க ஊர்ல பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார ஆயிட முடியுமாடா ஐயா சொல்ல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் இதுவரைக்கும் உன்னை வெறும் முரடன் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் கண் கூட பார்த்த பிறகு நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரியுது ஐயா நான் சொல்றது கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க நீ சொல்றத கேட்க நான் இங்க வரல நான் சொல்றத நீ கேள் இந்த கிராமத்துல இத்தனை நாள் நீ செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் ஐயோ பாவம் அனாதையாச்சே நானும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிட்டு இருந்தேன் ஆனா நீ பார்த்து மீறி போயிட்டேன் இங்க பாருங்க இன்னையிலிருந்து எண்ணி 30 நாள் இந்த ஆதித்யனை கிராமத்துக்குள்ளேயே நான் தள்ளி வைக்கிறேன் ஊர் மக்கள் யாரும் இவனை வீட்டு வாசல்ல சேர்க்க கூடாது நம்ம ஊர் கடகண்டில இவனுக்கு கணக்கு வழக்கு இருக்க கூடாது இந்த ஊர்ல மாடு வச்சிருக்கிறவங்க யாரும் இவங்கிட்ட லாடு அடிக்க கூடாது அது மட்டுமல்ல தவிச்ச வாக்கி பச்சை தண்டை கூட தரக்கூடாது 30 நாள் இவன் இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்பத்தான் பந்தத்தை பத்தியும் பாசத்தை பத்தியும் உறவை பத்தியும் ஏன் தன்னை பத்தியும் கூட உணர்வான் வரதா ஐயா இந்த செய்தியை ராத்திரியோட ராத்திரியா தமுக்கு போட்டு எல்லாருக்கும் சொல்ல சொல்லு ஊரு புறா சொல்லுடா சரிங்க
வினோத் போகனோடே அது இடத்துல கூட இந்த ஜமீன் பொன்னம்பல நோஞ்சிருவோம் நாம வேதாசரத்துக்கு கொடுத்த தவணை தேதி முடியறதுக்கும் நாம தவறாம கிராமத்துக்குள்ள நுழையறதுக்கும் சரியான நேரம் வந்துருச்சு என்னடா சொல்றீங்க எவன் நமக்கு தடையா இருப்பான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த ஆதித்யனை அவனுடைய கிராமத்து மக்களே 30 நாளைக்கு ஊர்ல இருந்து தள்ளி வச்சிட்டாங்களாம் பரிசம்போட சீர்வரிச தட்டோட அந்த கிராமத்துக்கு போறோம் தட்டு மாத்தின பின்னாடி அந்த கிராமத்துக்கே தண்ணி காட்ட போறோம் தபார்மா உனக்கு உட்காரவே தெரியல ஜன உனக்கு சொல்லி தரணுமா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சிருந்த என்ன தப்பா நினைப்பாங்க ஒழுங்க உட்காரு ஐயையே இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது இந்த பாடி ஒழுங்கா உட்கார்ல உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன் நானா ஏ மீரா இக்கட சூடு நானா நேனு சூடுறேம்மா படி ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு சூடு சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு ஐயா ஆவனா ஓபன் கூப்பிடாதமா அந்தால் சிரிச்சானவே எனக்கு பயமா இருக்கு அன்னைக்கு பார்த்த எங்க விட்டேன் அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் ஆ ஆ ஜீ ஜீ ஆ ஆ இப்போ வரது நம்ம எங்க கொண்டு போய் விட்டு போறதே ஆ நீ புது பாடம் ஆ இம் மா அம்மா சொல்லு பாடம் आंटे आधे कादो आ इन बोल अंबे रुंबा नाला लग रहा है ना वंब आड़ी करकर माटा आड़ी करकला पाड़ी करकर माटा पाड़ी करकला नवांगर वो अंगटर ने पारते ये बड़ी वाराई कर दिया नहीं तेरी लिए हाँ वो ना कम पुरी चीज़ ये ना कम पुरी चीज़ आ इपील आपील सुन पागला आदि ना किस्तन ले दमी किस्तन दे नुवे दिनो नाने दिन रहा பெரிய பெரிய ஐட்டம்லாம் வேணா ஒரு சின்ன ஐட்டம் ஈ லை இலை சொல்லு பார்க்கலாம் அது கது ஈ இன் மா இம் இன்பம் அத இப்படி கூட சொல்லலாம் ஏமே ஈ இம் சை இம்ச யோ வாத்தி நான் அப்ப இருந்த என் ரெண்டு கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு ஏடா கூட தனமா எதை எதையோ சொல்லி கொடுக்கறேன் அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா அத தான் முயற்சி பண்றேன் முடியலையே இந்த பார் புஜ்ஜி உனக்கு தமிழ் வருது ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது உனக்கு தமிழ் பளீர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன் அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு பதில் நீயே வாத்தியார் ஆயிடலாம் பாறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன் எங்க சொல்லுமா உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க நீ தான் சொல்லணும் சத்தமா சொல்லு அகர இதோ பாரு நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன் ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன் 4 தடவை சொல்லி கொடுப்பேன் 4 தடவையில நீ புரிஞ்சிக்கலனா 5வது தடவை சொல்லி கொடுப்பவா நானா ஏமீரா ஒரு கால் கொட்டே சரோ யோ வாத்தி கொட்ட ஒத்தையா கொட்ட ஒத்து கொட்ட லேதையா கொட்ட லேது புஜிமா நீ நல்ல பொண்ணு வழியாத நீ மட்டும் இந்த திருக்குறள செப்பிஸ்தேனே நீக்கு ஏமி இஷ்டமோ நான் இஷ்டனம்மா செப்புமா செப்பு 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 நான் தக்கிற மீக்கு ஒரு கவிதை உண்டு நான் மீக்கு அதை செப்பானோ அது மீரு செப்பே நான் சாலு சந்தோஷம் செத்தாரா சொல்லுங்க சொல்லுங்க கதலன்னி விதலாய காப்பரவு ரெண்டாய நின்ன சச்சின கொந்தேலி நேல்டிக்கு கூறாய கொந்தேலி தம்பின வாடு சச்சி கிவ்வாழ்க்கு ஆறு நில்லாய செப்பு வேதாச்சலம் நான் உனக்கு கொடுத்த 10 நாள் கேடு முடிஞ்சு இன்னைக்கு 11வது நாள் நான் வார்த்தை தவறினதே கிடையாது ஜமீன்தாரையா நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் எங்கேயுமே பணம் கிடைக்கல இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க அதுக்குள்ள நான் இனிமேலும் தவணை கொடுக்கறதா இல்லையா என்னடா டேய் வீட்டுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை வீல்ல நின்னு பேசிக்கிட்டே அவசரப்படாத
வேதாச்சலம் கிளம்பு, பண்ணையார் வீட்டுக்கு போ. பண்ணையார் வீட்டுக்கா? எதுக்கு? என்ன வேதாச்சலம், இந்த ஜமீன்தார்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்க, வாங்கின கடன் எல்லாம் சீட்டாடத்துல தொலைச்சிட்டீங்க. இப்ப அதை ஈடுகட்டத்தான் என் பையனுக்கு உங்க பொண்ணை எடுக்கிறங்கிற விஷயம் ஊராருக்கும் பண்ணையாருக்கும் தெரிஞ்சா என்ன ஒண்ணு தானே பயப்படுறீங்க? நான் சொல்லுவேனா? சொன்னா மான மரியாதையில என்ன ஆகுறது? என் சம்மதி சந்தி சிரிக்க வைக்க மாட்டேன். வாங்க போகலாம். பண்ணையாரையா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். நம்ம வேதாசலம் சம்மதத்தோட அவர் பொண்ணு ராசாத்திய என் பையன் வினோத் கல்யாணம் பேசலான்னுதான் எல்லா ஏற்பாடோட வந்திருக்கேன். என்ன ஜமீன்தா, இவ்வளவு பெரிய விஷயத்த வீதியில போய் நின்னு பேசிட்டு இருக்கீங்களே? வேதாசலம் வீட்டுல எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே ஓடி வந்திருப்பேனே. ஏயா வேதாசலம், என்னையா ஒண்ணுமே பேசாம கமுக்கமா இருக்க? ராசாத்திக்கு இதுல சம்மதம் தானே? பெரிய வீட்ல வாழ போற பொண்ணு மாட்டே, நான் சொல்லும். பண்ணையாரியா, என் சக்திக்கு மீறின இடம், நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி. பண்ணையாரியா, வேதாசலம் எதுக்காக பயப்படுறாருன்னு எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு பெரிய இடத்துல தம் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு யோசிக்கிறாரு. உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். கல்யாண செலவு பூராவும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன, நீங்க எல்லாரும் பெரியவங்க வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்க ஒரு அம்மன் கோவில்லயே கல்யாணத்தை எளிமையா முடிச்சிருவோம். ராசாத்தி ரொம்ப குடுத்து வச்சவ, தாயில்லாத அந்த பொண்ணுக்கு நல்ல வரணா கிடைச்சிருக்கு. பண்ணையாரியா, வேதாச்சலம் பொண்ணு உங்க பொண்ணான்னு நினைச்சு பொம்பளை இல்லாத எங்க வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு மகாலட்சுமி அனுப்பி வச்ச புண்ணியம் உங்களை சேரட்டும். வாங்க பாக்க வைத்தன மாத்திரம் குடுப்பா. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். இந்த சீர்தட்டு எல்லாம் வேதாச்சலம் வீட்டுல இறக்கி வச்சிருக்க, அப்ப நாங்க வரங்க. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? சரி சரி வாங்க, விளையாடிக்கிட்டே பேசலாம். சத்தி, அப்படி எல்லாம் பேசாதம்மா, என்ன மன்னிச்சிருமா? இதுமே சத்தியமா நான் சிட்டாட மாட்டேன். என்னப்பா இது, நம்ம குடும்பத்தோட மானமே ஆட்டம் கண்டு போயிருக்கு, இப்ப போய் சீட்டாட மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க? அந்த ஜமீன்தார் மனசுல ஏதோ ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்திருக்கான். என் தலையை அடகு வச்சாவது இன்னும் மூணு நாள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேம்மா. நீங்க ஏன்பா மறுபடியும் தலையை அடகு வைக்கணும்? அதான் என் கழுத்தை அடகு வச்சிட்டீங்களே. பெத்த அப்பனா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைய நீங்க மறந்துட்டீங்க. ஆனா பெத்த அப்பனுக்கு ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய கடமைய நான் இன்னும் மறக்கலப்பா. உங்க தலை நிமிரணும்னா நான் தலை குனிஞ்சுதான் ஆகணும். அந்த ஜமீன்தார் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. எல்லாரும் இப்படி போயிட்டு இருந்தா எப்படிம்மா? நான் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்காமலே பண்ணையார தண்டனை கொடுத்தாரு, கேளுங்கம்மா. ஐயா ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கய்யா. நான் கொல்ல அடிக்கலையா, என்கிட்ட பேசுங்க ஐயா. உங்ககிட்டனே பேச்சு போ போ. கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. ஆதித்யா இங்க வா. இந்த உலகமே இப்படிதான்பா, ஒருத்தன் குப்புற வந்துட்டானா அவன் முதுகிய படிக்கட்டா பயன்படுத்துவானுங்க. தைரியமா குடி. வேணா சின்ன பாண்டி, எனக்காக வீணா உனக்கு எதுக்கு ஊர் பகை? ஊர் பகையா? இப்ப மட்டும் என்ன வாத்திட்டு இருக்கானுங்க இந்த பயலுங்க. எப்பவுமே இப்படிதான், நீ ஏத்து என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். உன் தாகம் புரியுது, எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைப்பா. தண்ணி போட்டா பொண்டாட்டிக்காரர் தான் தள்ளி வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே, இது நமக்கு தேவையா? எதுக்கு தண்ணி கொடுப்பானே இங்க பெருசு? ஒருத்தன் குத்துக்கல்லு மாதிரி கல்லு மேல உட்காந்துருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மந்தியாக போறாங்களாச்சே, எங்க போயிட்டு வர மாதிரி? குறி பார்க்கலான்னு போனேன். பார்த்தாச்சா? குறி சொல்றவர் இல்ல, நீ போ நான் பார்த்துட்டு வரேன்னு தங்கச்சி சொல்லிச்சு.
அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இங்க வாங்க நான் குறி சொல்றேன் அட என்ன தம்பி பெருசு ஒரு விஷயம் இருக்கு இங்க ரெண்டு என்ன விஷயமா குறி கேட்க போறீங்க இல்ல இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா தெரிஞ்சு தான் குறி கேட்க போனே நீ என்ன நினைக்கிறீரு இந்த கல்யாணம் சத்தியமா நடக்க கூடாது தம்பி நடக்க கூடாது அவ்வளவுதானே இந்த மாதிரி நல்ல காரியத்தை நான் எங்கட்ட விட்டுறோம் உட்காரு காத கொண்டாங்க பெரிய படிய தூக்கி ஆதித்தி மேல போட சொல்றே தம்பி உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல ஆமா இந்த ஊரோட மான மரியாதையை காப்பாத்தணும்ல ஆமா அதுக்கு ஒரே வழி ஆதித்தி மேல படிய போடுறதுதான் பெருசு அந்த ஜமீன்தார் கண்ணல ரெண்டு விரல விட்டாட்டதுக்கு சரியான ஆளு நம்ம ஆதித்தியன்தான் அவனை விட்டு ஆட்டிடுவோம் அது வந்து அட என்னைய வந்து போய் நான் சொல்றத கேளு ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை பணைய வைக்கலாம் ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தனை பணைய வைக்கிறதுல தப்பே இல்லங்கறேன் அது இல்ல அனாவசியமா ஆதித்தி மேல பழி சொல்லணும்னு பாக்குறேன் வழி இல்லப்பா உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிங்கறேன் இதனால கிராமத்துல ஒண்ணு குழப்பம் வந்துறாத இல்ல ஐடியா குடுக்குது நான் இல்ல என் பயமே அதுதான் பாத்தியா பெருசு இத பாரு என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும் முடிவு சுமூகமா இருக்கும் அது சரி இப்ப நான் என்ன செய்யணும்ங்கற அப்படி வா வழிக்கு நேரா இப்ப வீட்டுக்கு போறேன் ஆதித்தியனை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிரமாதமா நடிக்கிறேன் நீ அங்க போடுற சத்தா இங்க கேக்கணும் இதே முடிய கிளம்பு அப்படியேதான் திருப்பி கேட்டேன் இந்த கப்சா உறவை எல்லாம் நாங்க தான் பண்றது இப்பதான் வேதாச்சலம் வந்து உங்க வண்டவளத்தை தண்டவளம் ஏத்திட்டு இதே ரூட்ல போயிருக்காரு என்னது பெருசு வந்துட்டு போச்சா என்ன சொல்லிட்டு போச்சு சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதா பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுச்சு சின்னபாண்டி ஆமா பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவியா உன்னால அங்க பேச முடியாதியா என்ன 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 முறைக்கிற உண்மையிலே நீ மீச வச்சிருக்கிற ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சலம் வீட்டு போய் கேளு பாக்கலாம் நீ எங்க கேக்குறது இந்த பார்வையில அங்க ஒண்ணும் வேவாது அவர் பழைய வேதாச்சலம் இல்ல ஜமீன்தாருடைய சம்பந்தி அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது டச் பண்ண அத டச் பண்ண முடியாதுங்கற எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சலம் வீட்டுக்கா சின்ன பாண்டி நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆதித்யர் என்ன மனுஷனாய் பார்க்க முடியாது கொஞ்ச இரு என்ன பாக்குற இத சாப்பிட்டு போனா அங்க நீ மனுஷனாவே நடந்துக்க மாட்டே பாத்துப்பா இந்த ஊரோட மான மரியாதை அந்த குவார்டர் பாட்டில தான் இருக்கு யோ வேலாச்சலம் வெளிய வாயா கட்டுறது காலில் உள்ள வாயா வெளிய மரியாதையா வெளியே வந்துரு இல்ல நடக்கிறதே வேற ஜமீன்தார் வீட்டுல சம்மந்தம் பண்ண திமிரா என்ன தைரியம் தான் என்ன பத்தி சின்ன பாண்டி கிட்ட தாறுமாறா பேசிருப்பேன் என்ன பாத்து எது சந்தால் நம்ம வீட்டு முன்னாடி சத்தம் போடணும் அவங்க கிட்ட கை நீட்டிட்டீங்களா எனக்கு தங்கச்சி கூட இல்லையப்பா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு நடக்கல ஒழுங்கா வெளியே வந்து பதில் சொல்லு ஏய் என்னடா என்ன உன்னால என்ன பண்ண முடியும் உன்னை பத்தி நல்லா தெரியும் ஓ வந்தவாளத்தை ஊரே தெரிஞ்சு வச்சிருக்க இது பாரு பஞ்சாயத்தோட வார்த்தை மீறக்கூடாதுன்னு பாக்குறேன் மரியாதையா வெளியே வந்து பேசு ஒருத்த என்னடானா சத்தம் போட அவன் வந்து சம்மந்தம் பண்ணிட்டு போயிருக்கான் இவன் என்னடானா சத்தம் போட்டு ஊரே கூட்டிட்டு இருக்கான் என்னப்பா என்னப்பா இதெல்லாம் அது வேற ஒண்ணும் இல்லம்மா பக்கத்து ஒரு பொட்டு கொண்டுட்டு பணம் கொடுத்து வச்சிருந்தானா அவர் இல்லன்னு கையை விரிச்சிட்டாரான் அதனால அவர் குழந்தைய கடத்திட்டு வந்து மிரட்டி அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நான் ஜமீன் தாட்டப்பட்ட கடன் அடிச்சுட்டு உங்க கழுத்த தாலியை கட்ட போறானா திட்டம் போட்டிருக்காமா ஏய் பொட்டு கொண்ட பணம் கொடுத்து வச்சிருக்கியா ஏதா பணம் போய் சொல்லாத இந்த கழுத்த தாலி கட்டதான் திட்டம் போட்டிருக்க ராஸ்கல் நினைச்சு கூட பாக்காது உன் பொண்ண
தொட்டு பார்க்க சொல்லியா நெருக்காத அச்சா விடு அண்ணா சொன்னாலே ஹரிச்சா ஹரிச்சா அண்ணா பழைய பகையெல்லாம் மறந்து அந்த ஜமீன்தார் நம்ம ஊர்ல சம்பந்தம் பண்ண வந்தாரு. ரெண்டு கிராமமும் ஒத்து போற நேரத்துல இந்த சண்டாளம் எல்லாத்தையும் கெடுத்து போட்டானையா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்மளுடைய வாய் வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அந்த பெண்ணோட வாக்குமூலத்தை கேட்ட பிறகுதான் நாம ஒரு முடிவுக்கே வர முடியும். என்ன அது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. அப்படிங்களா? பூசாரி அந்த உண்டியில் கொண்டு வந்து வையப்பா. அந்த அநாத பைய கட்டின காளிய ஆத்தா மேல பாரத்தை போட்டு உண்டியல்ல போடு. காதும் காதும் வச்ச மாதிரி உனக்கும் அந்த ஜமீன்தார் பையனுக்கும் நிச்சயம் பண்ண அன்னைக்கே கல்யாணம் செஞ்சு வச்சிடறோம். ராசாத்தி, இது உன் வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த கிராமத்தோட மான பிரச்சனையும் இருக்கு. ஆளாளுக்கு யாரும் எதையும் பேசாதீங்க. பண்ணியாரியா தீர்ப்பு சொல்லுங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பஞ்சாயத்துக்கே வராத ஒரு வழக்கு இது. அதனால இதுல முடிவெடுக்கிற பொறுப்ப அந்த ராசாத்திகிட்டே விட்டலாம் நினைக்கிறேன். என்ன அப்படியே செய்யலாங்க. மராசாத்தி, நீ நாலெழுத்து படிச்ச புள்ள, நம்ம கிராமத்தோட சம்பிரதாயங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீயே நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுமா. வரதா ஐயா? அத கொண்டாந்து இங்க வை. சரிங்க ஐயா. இது பாருமா ராசாத்தி, இந்த கிராமத்தோட சம்பிரதாயம் என்னன்னு கேட்டா, புதுசா ஒரு பொண்ணு இந்த கிராமத்துல வாழ்க்கப்பட வந்தாள்னா புகுந்த வீட்டுக்கு முன்னால குறுக்கால ஒரு வலக்கையை போட்டு வச்சு ஒரு படியில நெல்ல குமிச்சு வச்சு அதை தாண்டி உள்ள வர சொல்லுவோம். ஏன்னா வீட்டுக்கு வர மகாலட்சுமி என்னைக்கு நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வழக்கத்தை நாங்க கடைபிடிச்சிட்டு வரோம். காலங்காலமா இந்த கிராமத்துல கடைபிடிச்சிட்டு வர அந்த வழக்கத்தை மாத்தாம ஓ முன்னால ஒரு உலக்கையை போட்டு வச்சிருக்கேன். அந்த உலக்கையை நீ தாண்டி வர்றியோ இல்ல கழுத்துல கலக்கிற தாலியை கழட்டி அந்த உண்டியல்ல போடுறியோ அது உன்னோட பொறுப்பு. ஆத்தா மேல பாரத்தை போட்டு இவ கட்டின தாலியை கட்டி இந்த உண்டியில போடுமா? இந்த ஊதாரிய கட்டிக்கிட்டு நீ என்ன சுகத்தை காண போற? என்ன பொண்ணு தாயி, அன்னைக்கு என் பொண்டாட்டி தாலியை கட்டி அம்மன் கழுத்துல போட்டப்ப விரட்டி விரட்டி தடுத்தீங்க. இப்ப என்னடா நாக்கு கூசாம தாலியை கழட்டி உண்டியல்ல போட சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சத்தி, உன் முடிவை நீயே சொல்லுமா. Thank you.
பொண்ணு. உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை எடுத்து வளர்த்த ஒரே காரணத்துக்கா சொல்றேன். இந்த வீட்ல அடி எடுத்து வைக்கிற முடிவோட தான் வந்திருக்கியாமா? முன்ன வச்ச கால பின்ன வைக்க தெரியாதத்தை எனக்கு. அசோகவனத்துல சிறைப்பட்டதால ராமாயணத்துல சீதைக்கு பெருமை. துரியோதன சபையில அவமானப்பட்டதால பாரதத்துல பாஞ்சாலிக்கு பெருமை. இது கட்டின உன் மூல அடிமைப்பட்டதால இங்க இருந்தாதான் இந்த கிராமத்துல எனக்கு பெருமை. ரசாத்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா தெரியும் அத்த. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் பாண்டவ வம்சம், இத கட்டினவ ராவண வம்சம். என்னடா நம்ம அண்ணன் மக வாழ்க்கையோட முடிவு இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. இது முடிவில்ல, ஆரம்பம். தயவு செஞ்சு எல்லாம் போயிடுங்க. எப்ப நீ அறிவால் எடுத்து மஞ்ச கைத்த என் கழுத்துல கட்டினியோ அப்பவே ஜட்ஜ் பண்ணிட்டேன். உனக்கு அறிவால் தான் சொன்ன அறிவு தோணை இல்லங்கறது. எப்ப உனக்கு இந்த மஞ்ச கைத்துக்கு மதிப்பு கொடுக்க தெரியலையோ அப்பவே உனக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பட் நான் இங்க இருக்க காரணமே இந்த மஞ்ச கயிறாலதான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு மனைவி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் புருஷன் கிடையாது. இந்த சமுதாயத்துல என்ன பெத்த அப்பா மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா அமையணும் என்று இங்க இருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாண கயிறு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கங்கண கயிறு. உனக்கும் எனக்கும் இதுதான் வேலி. உங்க ஆட்கள் வீட்டுல பண்ட மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க. வேண்டாயா, கீழே போட்டாதே. ஐயா வேண்டாயா, வேண்டா சொன்ன கிடைக்க. ஐயா ஐயா வேண்டாயா, வேண்டா வேண்டா சொன்ன கிடைக்க. வேண்டாம் வேண்டாம் ஐயா, விட்டுருங்க விட்டுருங்க. தம்பி நீங்க கொஞ்சம் எடுத்து கால பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஜமீதாரியா, உங்க கடனை எப்படியா திருப்பி கொடுத்துறேன். என் மானமே போகுது. வேண்டாயா, எல்லாரும் பாக்குறாங்க. ஐயா ஊருக்காரங்க ஜமீதாரியா, உங்க கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேண்டாயா ஐயா. என்ன ஜமீன்தார், என்ன இதெல்லாம் தெரியலையா? ஆதித்யா, பொண்ணை கட்டிக்கிட்டா மட்டும் போதாது, பொண்ணை பெற்றவன் கடன் பட்டிருக்காங்கிறதும் தெரியணும். அதனுடைய விளைவு தான் இது. இது மாதிரியா, நேற்று வரைக்கும் அவர் உனக்கு கடங்காரன், இன்னைக்கு அவர் என் மாமனார். அவர் பட்ட கடன் நான் அடைக்கிறேன். என்ன கொஞ்சம் முன்னப்பட இருக்கும். இந்த முன்னப்பிட்ட பேச்சலாம் வச்சுக்காத, குறிப்பிட்ட ஒரு நாள் சொல்ல முடியும்னா சொல்லியிருப்பேன். நீ நல்ல காரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேனா, குடும்பத்தையே நடுவேதி கொண்டு வரதுக்கு பணம் கொடுத்துருக்கேல்ல, அதனால தான் முன்னப்பினதா இருக்கும். ஆனால் அதுக்காக உன்னை அடிக்கடி வர வைக்க மாட்டேன். நீ கொடுத்த பணம் உன்னை தேடி வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நீ தூக்கி எறிஞ்ச இந்த பாத்திர பண்டத்தையெல்லாம் உன் ஆளை வச்சு நீ எங்கெங்க எடுத்தியோ அங்க கொண்டு வைக்கிற. வைக்கலன்னா வைக்கிற. டேய் எல்லாரும் சீக்கிரம் எடுத்து உள்ள வைங்கடா. அபினோ சும்மா இருக்கடா. டேய் பரவாயில்லையே, உன் பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். போன விட தொந்தரக்க தள்ளனா குருகாரு தூங்கிட்டு போறாரு. தள்ளிட்டு தானம்மா வர்றேன், வயசாயி போச்சுல்ல. போனா அன்னைக்கு குருகாரு எவ்வளவு நல்ல தள்ளன தெரியுமா? மங்கா நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எவன் ஒரு மனிதன் இரண்டு மணி நேரம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆள் ஆயிருவான். ஒரு தத்துவம்டா, சிந்திக்க. கண்ணா சிந்திக்கிறியா? எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டான். இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆளானா போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்களாம் சொல்லி கொடு பாக்கலாம். சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இராப்புல வீச்சும்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது உனக்கு? நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னது கால் மேல கால் போடுறதா? என் கால என் மேல போடுறதுதான் மரியாதை. உன் கால என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேற. எடு வாத்தி, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு.
அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலமறவாயிட்டேன் இந்த ஐயா அந்த 15 பைசா என்ன பைசா சேவப்பா இருக்குது திஷ்டி புஸ்திகளை எடுத்தியா ஏ வாத்தி அதெல்லாம் புண்ணாக்கு போற போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துரும் போலக்குது தப்பி தவறி நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா கதல எண்ணி விடலாயே அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது நான் எங்கேயா உன் வீட்டு பக்கம் வர்றது குருகாரு குருகாரு మీ ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు కిమ్మి నీని మీ ఇంటికి వచ్చేస్తాను మీకు ఎందుకు గొడవ పాతియా ఓ ఎదురికే నా కొరవ పడవనది నా ఎప్పుడు ఆ బాణం నడుతుతే యో వాతి అదల్లా నాకు తెలియదు నా వేరే నాల్ కుర్చిట ఎదుకు ఏం పొన్న కళ్యాణத்துக்கு అదనాల నీ ఎన్న పంద్ర ఉడనడియా ఏం పొన్న వీటుకుల్ల అరచిట పోయి ఆరంభించుడు పాడత పో రండి పోతాం పాసల్లే ఉకన్నకిటర్కా मग उलिया मंगाता कुटमेंंगा மங்கா விளிவா இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க மங்கா பைட்டிகிரா மங்கா பைட்டிகிரா ஓபன் மாமனா பிளாஸ்டிக் சாமையலாம் போற மாதிரி கூ ஆரம்பிச்சானுங்க கலம்பு என்ன இது இழுப்பு வந்துருச்சா சின்ன பாண்டி மங்கா மை வைஃப் பாரமாயா சொல்லி கொடுத்தேன் அதுக்குள்ள பதற தட்ஸ் குட் மங்சி கம்யா சின்ன பாண்டி இனிமேந்து நீ மங்காக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும் மங்கா You follow me, Papa, eh? Nana. You also follow me. Hey, you do it. Sit up, Arga. இது வரைக்கும் இந்த வீட்ல நானும் வெள்ளையா இருந்தோம் சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு இந்த வீட்ல எந்த பாத்திரமும் இல்ல அதனால உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத நீங்க எனக்கு சமைச்சு போறதுக்காக இல்ல நீங்க சமைச்சு சாப்பிரிறதுக்காக ஏனா இந்த ஆதித்யா நம்பி வந்த யாருமே பட்னியா இருக்க கூடாது ஒரு ஏழ குயில் பாடுது அது ஏக்கத்தோட தேடுது இதயம் கலங்கி வாடுது இன்று இன்பம் தேடி ஓடுது யாரிடத்தில் கேட்பது இந்த வழக்கு யாரு வந்து முடிப்பது இந்த கணக்கு யாரிடத்தில் கேட்பது இந்த வழக்கு யாரு வந்து முடிப்பது இந்த கணக்கு ஒரு ஏழு குயில் பாடுது அது ஏக்கத்தோட தேடுது இதயம் கலங்கி வாடுது இன்று இன்பம் தேடி ஓடுது வாசல் வர வரது தம்மை எனக்கு அருகது இருக்கு நீ போம்மா நீ போம்மா தசதி வாங்கத்த உட்காருங்க என்ன அப்படி பாக்குறீங்க இந்த பாய் நான் சம்பாரிச்ச பணத்துல வாங்கினது அதான் உரிமையோட உட்கார சொல்றேன் நீ வேலைக்கு போறது எங்களுக்கு வேதனையா இருக்கு வயத்தை கழுவணுமே எனக்கு அப்பா மாதிரி சீட்டாட தெரியாது உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு என்ன
உங்க அப்பா இடிஞ்சு போயிருக்காருமா. உன் ஆசையா பார்க்க வந்தவர் வெளியே இருக்காரு. நடந்தது எல்லாம் மறந்துரு. இனிமே நடக்க வேண்டியது பார்ப்போம். என்னத்த கல்யாணம் தான் நாள் பார்த்து நடக்கல, சாந்தி முகூர்த்தமாவது நாள் பார்த்து நடக்க வேண்டாமா? ஊர்ல எல்லாரும் அரசல் புரசலா பேசிக்கிறாங்கம்மா, அதனாலதான் ஐயரை பார்த்து நல்ல நாளா குடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த ரசத்தி இதோ பாருங்க அத்த, மெத்த கடமை முடிஞ்சு போச்சுன்னு எங்க அப்பா கை கழுவிட்டாரு. ஆனா நீங்க என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுறேன். எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் இங்க வர வேண்டாம். ரசத்தி இங்க இருந்து போயிடுங்க, நான் யாரையும் பார்க்க விரும்பல. ராசாத்தி இன்னும் நம்ம மேல கோவமாத்தா இருக்கா, வாங்க போல. எப்ப வந்தீங்க, எங்க கிளம்பிட்டீங்க, உள்ள வாங்க. வேண்டாம் ஆதித்யா, நான் என் பொண்ணை பார்க்க வந்தேன், வாசல்ல வந்து கூப்பிடுவா நினைச்சேன், கூப்பிடல. பரவாயில்ல, நீ கூப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாமா போலாம். நில்லுங்க, உங்க வேதனைக்கெல்லாம் நான் தான் காரணம், சத்தியமா இதான் வேணும்னு செய்யல, என்ன மன்னிச்சிருங்க. அவ பிராப்தா அவ்வளவுதான், உனக்காக அவ மாற மாட்டா, அவளுக்காக நீதான்ப்பா மாறணும். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா எல்லாம் சரியா போயிடும். அதுக்காக தான் நல்ல நான் பத்து குறிச்சு எடுத்து வந்தேன், அவ எடுத்துக்கல. இந்த என் பொண்ணுக்காக பலகாரம் பண்ணி கொண்டு வந்தேன், அவ தான் வாங்கிக்கல, நீயாவது வாங்கிக்க, நான் வரேன், வாமா. அட நீ வேறமா, அது வயலா காயலாத கிணறு, இறங்கினா ஏறவும் முடியாது, வேலை நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, போமா. நிறைஞ்ச கழுத்தோட இருக்க வேண்டியவ, இப்ப நிரந்தரமாவே வெறும் கழுத்தோட இருக்க போறப்போ. உங்களை கையெடுத்து கும்பிடுற நீங்க தெய்வம், இனி வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டேன். நான் இல்லடா தெய்வம், உன் பொண்டாட்டி தான், அவளை கையெடுத்து கும்பிடு. அண்ணே செய்தி தெரியுமாடா உனக்கு, என்னென்ன இவன் பிறப்பு நாறுது, இதுல அடுத்தவன் குடும்பத்தை சேர்த்து வைக்க வந்துட்டான். அந்த மொடா குடிகாரன காப்பாத்தி அவன் பொண்டாட்டியோட எல்லாம் சேர்த்து வச்சுட்டான். இந்த கூடு கட்டவனே குடும்பம் நடத்த முடியாம ஒட்டத்தின் இல்ல படுத்து கிடக்கா, இதுல இன்னொரு குடும்பத்தை கூட்டி வச்சு புத்திமதி வேற சொல்லியிருக்கான். அட என்னையா வரவளன்னு பேசிக்கிட்டு தராதரம் இல்லாதவன் எல்லாம் தாலியை பத்தி பேச ஆரம்பிச்சான். அதுவும் சரிதான், அட நமக்கு வேட்டி கட்டவே வெக்கமா இருக்கியா. நாம எதுக்குல வைக்கப்படணும், அவ சுத்தமான ஆம்பளையா இருந்தா அவ வீரத்தை அவன் பொண்டாட்டி ராசாத்தி கிட்ட காட்டு சொல்லு பாப்போம். செருப்பால அடிச்ச மாதிரி சரியா சொன்னீங்க, வர்றது சோலையம்மா மாதிரி இருக்கு. அட நம்ம சோடாகரமா, என்னம்மா பாட்டில் எல்லாம் கழுவிட்டு வரீங்களா, கழுவினா வேற உங்களை அனுப்புவாங்க. ஆமா காலையில ஒப்பாவும் அத்தையும் வந்திருந்தாங்களா, கோலி சோடா கணக்கா வெடிச்சிங்களா, நீங்க ஒண்ணு சேர்ந்துட மாட்டீங்களான்னு ஒரு நப்பாசதான் ஆளாளுக்கு முயற்சி பண்றோம். எங்க அது ஒரு காலமும் நடக்காது, வேதாளம் மறுபடியும் முருகன் மரத்துல ஏறிச்சு. இந்த வேதாளம் எப்ப ஏறுதுன்னு தெரியல, எப்ப இறங்குதுன்னு தெரியல. என்னோட படிப்புக்கும் என்னோட குணத்துக்கும் எப்படி எப்படியோ வழக்கமையன்னு நினைச்சேன்,
எனக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை. தபர்மா, என் முழிக்கும் என் உயரத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணுக்கு என்ன கிடைக்குமா? அந்த மாதிரி நீ சொல்றது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுமா? அழகா பாக்காதுமா? அன்ப கவனி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அழகையும் அந்தஸ்தையும் எதிர்பார்க்கல, மனித அபிமானத்தை. எனக்கு புருஷன் வர்றவன் மனுஷன் அவாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ சொல்றத பார்த்தா ஆதித்யனா மனுஷன் லிஸ்ட்ல சேர்த்துக்கலையா? தபர்மா, பழைய டயலாக் அந்த மறுபடியும் சொல்றேன், ஆதித்யன் ஒரு பலாப்பழம் மாதிரி பாக்குறதுக்கு மேல முல்லா தெரிவானே தவிர உள்ள அறுத்து பார்த்தா சொல்லலாம் கிடைக்குமா? நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. இப்ப முடிவா என்னதான் சொல்றேன்? இந்த ஜென்மத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர மாட்டோம். நான் வரேன். என்னடா அந்த பொண்ணு பலாப்பழத்தை உரிச்சு காமிச்சா கூட பார்க்க மாட்டேங்குது. இதுக்கு புரிய வைக்கலாம் என்ன? ஆதித்யனுக்கு புரிய வச்சிட்டும்ல. என்னடா வாசல்ல வழி மறிச்சிருக்கிறேன் பாக்குறீங்களா? இத பாருங்க, உங்க அறையில உலக்கைய வச்சு உங்களுக்கும் எனக்கு இதான் வேலைன்னு சொல்லிட்டீங்க. உங்க பேச்ச என்னால மீறவும் முடியல, அந்த உலக்கைய தாண்டி உள்ள வரவும் முடியல. ஆத்திரத்தை நான் கட்டம் தாலியை கை தெரிஞ்சிட்டு போங்க, அது ஒரு விதம். இல்ல அவசரத்துல செஞ்சுட்டா பாவம் மன்னிச்சு விட்டுடுவோன்னு குடும்பம் நடத்துங்க, அது இன்னொரு விதம். இந்த ரெண்டுமே இல்லாம கொஞ்சம் நில்லுங்க. நான் தான் அவசரப்பட்டுட்டேன், நீங்க அவசரப்பட வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது நம்ம ரெண்டும் ஒண்ணு சேர்றதுக்காக நாள் குடிச்ச பேப்பர் இல்ல. இது வேற ஊர்ல தங்க போற விலாசம். இந்த ஊர் என்ன புரிஞ்சுக்கிட்டோ இல்லையோ, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன தேடக்கூடாது இல்லையா? அதுக்குதான் இதை வாங்கிக்கோங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்க நல்லதுக்குதான். என்னமா இந்த நடு ராத்திரில நந்தி மாதிரி வந்து நிக்கிறேனேன்னு பாக்குறியா? இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற முடிவோட தான் வந்திருக்கேன்னு கேட்டப்போ முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன்னு சொன்ன. பெட்டி படுக்கையோட இந்த ஊரை விட்டே போயிட்டு வாழா வெட்டி ஆயிட போறியா? அது முட்டாள்தனம் இல்ல? உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டவனுக்கும் உன்னை பெத்தவனுக்கும் புத்தி வரணும்னு இந்த சமுதாயத்துக்காக இந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டினா அதுதாமா புத்திசாலித்தனம்? அசோகவனத்துல சரப்பட்டதுனாலதான் ராமாயணத்துல சீதைக்கு பெருமை, சுயோதன சபையில அவமானப்பட்டதுனாலதான் மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு பெருமை. இந்த தாலியை கட்டினவ மூலம் அடிமைப்பட்டதுனால இந்த வீட்டுல இருந்தாதான் இந்த கிராமத்துல எனக்கு பெருமைன்னு சத்தியமா நான் சொல்லலமா? இத பாருமா, குழம்பின குட்டையில முகம் தெளிவா தெரியாது, அதே போல குழப்பமான உள்ளத்துல நியாயம் தெளிவா தெரியாது. இதுக்கு மேல நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் வரேன். உச்சி மலை மேலதான் ஊறி வரும் காவிரி, மேலிருந்து கீழதான் கடலை சேருது. வானில் உள்ள மேகம்தான் நீரெடுத்து போகுது, பூமி தொட்டு மழைய போல கீழே சேருது. எந்த நதியான போதும் முடிவு அந்த கடலில் தான், எந்த விதியான கூறைய வருதான். இது சாமி முடிஞ்ச முடிச்சு இதையும் யாரு வந்து தீர்ப்பது? கோயில் பாடுது அது ஏக்கத்தோட வேடுது, இதயம் கலங்கி வாடுது இன்று இன்பம் தேடி ஓடுது. யாரிடத்தில் கேட்பது இந்த வழக்கு? யாரு வந்து முடிப்பது இந்த கணக்கு? ஒரு ஏழை கோயில் பாடுது அது ஏக்கத்தோட வேடுது, இதயம் கலங்கி வாடுது இன்று இன்பம் தேடி ஓடுது.
குயில் பாடுது அது ஏக்கத்தோட தேடுது இதயம் கலங்கி வாடுது இன்று இன்பம் தேடி ஓடுது யாரிடத்தில் கேட்பது இந்த வழக்கு யாரு வந்து முடிப்பது இந்த கணக்கு யாரிடத்தில் கேட்பது இந்த வழக்கு யாரு வந்து முடிப்பது இந்த கணக்கு ஒரு ஏழு குயில் பாடுது அது ஏக்கத்தோட தேடுது இதயம் கலங்கி வாடுது இன்று இன்பம் தேடி ஓடுது நல்லா இருக்கியாமா உள்ள வாங்கம்மா இந்தாமா நான் கேள்விப்பட்டேன் ராசாத்தி ஏதோ நடந்தது நடந்துருச்சு நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா ஆண்டவனை பத்தி நாம நினைக்கவே மாட்டோம் நாம நினைக்காது நடந்தாதான் ஆண்டவனுடைய நினைப்பே நமக்கு வரும் ராசாத்தி நீ உன்னை பத்தி மாத்திரம் நினைக்க கூடாதம்மா உன் வயத்துல வளர்ற கருவோட நினப்புதான் இனி உனக்கு இருக்கணும் ஒரு பொண்ணு தாய்மை அடைஞ்சா அவ தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க அந்த முதல் கருவையே நீ கலைக்க பாத்தியே அது மகா பாவம்மா இந்த பாக்கியம் உனக்கு உடனே கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம்மா ஏன்னா சிலருக்கு தள்ளி கிடைக்கலாம் சிலருக்கு கிடைக்காமலே போகலாம் என்ன எடுத்துக்கையே எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை ராசாத்தி நீ வாயும் வயிறுமா இருக்கே உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா நல்ல வேலை அந்த மருத்து வச்சு உன் கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கல கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும்மா வர இருங்கம்மா ஏமா விருவிரன் போற உங்களை எடுத்துட்டு பேசிட்டாளா தம்பி மருத்து வச்சு அவ கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா தெரியாது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்பா நான் சொல்லிட்டேன்பா அவகிட்ட அவ எங்கயோ போறா நீ போய் பாரு மேடம் நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நீங்க நாலு மாசத்துக்கு மேல கர்ப்பமா இருக்கீங்க இந்த நிலைமையில கருவை கலைக்க முடியாது அதுவும் இந்த ஸ்டேஜில அபார்ஷன் பண்றது ரொம்ப தப்பு அதையும் மீறி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்க உயிருக்கு தான் ஆபத்து ஒரு ஆளுக்கு எப்படி போர்க்களம்னு சொல்லுவாங்களோ அப்படிதான் ஒரு பொண்ணுக்கு பிரசவ காலமும் ஆமாண்ணா இது நாலாவது மாசம் இனிமே கருவை கலைக்க முடியாது அப்படி ஏதாவது பண்ணா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு ராசாத்தி கிட்ட டாக்டர் அம்மா சொன்னத நான் கேட்டேனே இந்த பௌர்ணமியில அம்பாளுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி ஆத்தங்கரையில வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி போடுங்க அதோட இந்த விஷயத்த தமுக்கு போட்டு சுத்துப்பட்டு எல்லா கிராமத்துக்கும் சொல்லி விடணுமையா சொல்லி விடாது என் பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா ஏங்க நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கிறேன் அது இல்லைங்க சுத்துப்பட்டு பத்து கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு எத்தனை பொண்ணு கவனிச்சு வரேன் இருக்கு கோவிச்சு கதை வாத்தியாரு என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ண எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளட்ட ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துடும் அது என்ன நகை பொட்டியா பொட்டி சேவிங் செட்டா இல்லீங்க அது வந்து எங்க குடும்ப பொட்டி பரம்பரை பொட்டி ஒரே ஒரு பொட்டி அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி ஒருவேளை சவப்பட்டி என்னமோ நமக்கு எதுக்கு அது அது என்ன தவலுக்கார மாதிரி கையில ஒற உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன் புஞ்சுமா எவர் வச்சுனா சூடு குருகார் வந்துட்டார் குருகார் வந்துட்டார் குருகார் வந்துட்டாரா ஏன் சொல்ல மாட்டா ஓ நீ குருகார் வந்துட்டார்ன்றியா பாத்தியார் வந்துட்டார் அப்படி செப்பு ஓ பாத்தியார் பாத்தியார் பாத்தியார்
பாத்து பையில என்ன தட்டா நான் இன்ன அந்த நாளைக்கு போலியே ஓ கையில என்ன கட்டினு கேக்குறியா அது ஒரு பெரிய கடமா நேத்து எங்க வீட்ல இதே மாதிரி தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டேன் தோசைக்கல்ல எண்ணெய் இல்ல கை என்ன பசியா இருந்துது வீணா போதேன்னு தொடச்சேன் சுட்டுருச்சு ஐயோ பாவம் பாத்தியா பாத்தியா நீங்க காலையில இருந்து பத்தினியா காலையில இருந்து பத்தினியா நான் எப்பவுமே பத்தினிதாமா ஓ இன்னைக்கு பூரா நான் பத்தினியான்னு கேக்குறியா ஆமா பசிக்குது நீ ஏதாவது வச்சிருக்கியா என்னது கலர் கலரா ஒரு வித்தியாசமா இருக்கு இது ஆந்திர தோசை கோங்கிற சட்னி பாத்தியா தோசையிலே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஆமா எங்க ஊர்ல குழி பணியாரலாம் இருக்குது உங்க ஊர்ல அதான் இருக்காதே ஆமா இது அண்ட பண்ணிக்கு சால பாகு உண்டி தின்னங்க இதான் கை கெட்டது வாய் கெட்டலங்கிறது இப்ப எப்படி திங்கிறது தினமும் கடல ஜூலையே மூடு சேலையே மூடு
படுத்துதடி பெரும்பாடு பஞ்சணனி போடு மாச்சானோட காத்து பூத்து ஏமா எனக்கு இது எதமா இருக்குது ஆனா சுகம் இது அழகா இருக்குது கோங்குரா நீனும் ஆந்திரா ஏங்குரா தனியா தூங்குரா பெத்தா புறம் மாமா மகளே எனக்கு இது சரியா படல வயசு வந்த கண்ணி பொண்ணு வந்து வந்து ஒரு நேரம் ஆசைய நம்ம ராசாத்திக்கு இது எத்தனாவது மாசம் அவ யார் கூடடே பேசிருக்கா மடியில சுமந்து விருந்திருந்தா மாசக்கணக்கு தெரிஞ்சிருக்கும் ஏங்கா அப்ப மேலதான் கோபம் எடுத்து வளர்த்து ஆளாக்குன அத்தை என்னானா பின்னடி மாமியாரும் பெரியவோ மருமகனும் பெரியவோ பானை யார் இறக்கி வைக்கிறாங்க கதையா இல்ல இருக்கு என்னடி சொல்ற பின் என்ன சீமந்த பண்ண ஆள் இல்ல என்ன வெதுக்கிறோமோ அத தர இருக்க முடியும் மாதாபிதா பண்ணது மக்களுக்குன்னு சும்மாவா சொன்னாங்க நல்ல இருக்கா நீயே ஒரு விஷயம் பேசணும் என்ன பெருசு ராசாத்திக்கு மாசம் ஆகுது வளகாப்பு பண்ணணும் தலைச்சம்பிள்ளை பெத்து கொடுக்க போறவ இந்த விசேஷத்தை முறையா செய்யணும் அதுக்கு நீ தான் ஆமா பெருசு உன் பொண்ணுக்கு எந்த நல்ல காரியத்தையும் நான் முறையா செய்யல இதையாவது முறையா செய்யறேன் நான் என்ன பண்ண சொல்லு பெருசு உன் சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சா போதும் என்ன ஒரு பட்டுப்படம் எடுக்கணும் கிராமத்துல தெரிஞ்ச நாள் கட்டு கழுதிங்களை கூப்பிட்டு நலுங்கு வைக்கணும் அப்படியே போறவங்களுக்கு தாம்பளம் கொடுத்து அனுப்பணும் அவ்வளவுதான் இவ்வளவுதானே பெருசு இத கூட செய்யாட்டி நான் உழைச்சு சம்பாதிக்க என்ன பிரயோஜனம் ஆமா இந்த வளகாப்ப எங்க வச்சுக்கணும் உங்க வீட்லயா எங்க வீட்லயா என் வீட்டுல வச்சுட்டா ராசாத்தி வரமாட்டா அவ இருக்கிற உன் வீட்டுல வச்சுக்கிட்டா நாங்க வர்றத விரும்ப மாட்டா தான் குழப்பமா இருக்கு இதுல என்ன குழப்பம் இருக்கு பெருசு இந்த பொறுப்பெல்லாம் உன் தங்கச்சுக்கிட்ட விட்டுடு எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கோங்க அப்ப நான் வரேன்ப்பா என்னடாடி அந்த ஆதித்யனை கொல்றதுக்கு 4 நட்சத்திரம் பாத்துட்டு இருக்கீங்க அவனை வெட்டி போட்டா கூட தட்டி கேட்க நாதி கிடையாது அப்படி செஞ்சோம்னா அவனுடைய பழைய பகையாளியான நம்ம மேல் தான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் ஆனா அவனை அவன் ஊர்லயே தீர்த்து கட்டிட்டோம்னா அவனை வெறுக்கிற மக்கள் தான் அவனை கொண்டுட்டாங்கன்னு எல்லாரும் நம்புவாங்க என்னடி சொல்றீங்க வர சித்ரா பௌர்ணமிக்கு பசுமாத்தூர் மக்கள் எல்லாம் ஆத்தங்கரைக்கு குடும்பத்தோட போயிருவாங்க ஆனா ஆதித்யனும் புள்ளத்தாச்சியா இருக்கிற அவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சு வாழ்றதுனால அங்க போக மாட்டாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம ஆதித்யனை தீர்த்து கட்டிடணும் இதுதான் உனக்கு கடைசி பௌர்ணமி வாங்க நீ இங்க எதுக்குடா கூட்டிட்டு வர வாங்க நீ சொல்ற இத வந்துடா என்னத்த ராசாத்தி இந்த புடவையை கட்டிக்கிட்டு
வந்து மனையில் உட்காருமா எதுக்கு அத்தை உனக்கு நலங்கு வச்சு வளகாப்பு பண்ணணும் அத்தை கோவப்படாதமா தலச்சம் பிள்ளைய பெத்துக்க போறவ பெரியவங்க நாங்க முறைப்படி நடத்த வேண்டிய நல்ல காரியம் இதுக்காக கிராமத்து கட்டுக்கழுத்துங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் ராசாத்தி நடந்தத நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா முடியுமா இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நீதான் நினைச்சு பாத்தியா இல்ல உங்க அத்தையும் அப்பாவும் தான் எதிர்பார்த்தாங்களா ஆமாமா பரிசை நினைச்சு வேதனைப்படாம நாளைக்கு பிறக்க போற அந்த பச்சை மண்ணுக்காவது உன் மனசை மாத்திக்க கூடாதா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வைராகியத்தோட இருக்க போற நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி இந்த உடம்பு விறகுல எரியற வரைக்கும் வைராகியம் என்ன விட்டு போகாது ராசாத்தி வாயு வைரமா இருக்கிற உங்ககிட்ட இந்த மாதிரி அபசகுரமான வார்த்தையில வர கூடாதுமா இந்த வளகாப்பியாவது முறைப்படி நடத்தணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாரு மூணாம் மாசம் தாலி பிரிச்சு கோக்கணுங்கிற முறை இருக்கே அத ஒழுங்கா செஞ்சீங்களா இல்ல அஞ்சாம் மாசம் பூ முடிக்கணுங்கிற முறை இருக்கே அதத்தான் ஒழுங்கா செஞ்சீங்களா இல்ல இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தனா சுப முகூர்த்தமும் முறையா நடக்கல சாந்தி முகூர்த்தமும் முறையா நடக்கல இதல சீமந்த முகூர்த்தம் மட்டும் என்ன வாழ்து தயவு செஞ்சு நேரம் கட்டாயப்படுத்தாதீங்க ராசாத்தி குடும்பத்துல பொண்ணா பிறக்கிறவ பெத்தவங்களோட முழங்கால் அளவு வளர்ந்துட்டாவே பொண்ணோட தோல் அளவுக்கு சீர் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா கழுத்து அளவுக்கு கடனை தானே சேர்த்து வச்சிருக்காரு இத கழுத்துல சுமக்கிறதுக்கும் இத வயத்துல சுமக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன்னுடைய நினைவா இந்த மண்ணில எதையாவது விட்டுட்டு போவாங்க அதனாலதான் இதை நான் சுமந்துட்டு இருக்கேன் இது என்னுடைய நினைவு சின்னம் அம்மா எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா நான் இறந்த பிறகு என்ன சுமக்க நாலு பேர் வந்தா அதுவே போதும் நான் வரேன் அண்ணி கொண்டு வந்த பலகாரம் பழத்தை எல்லாம் திட்டி திருப்பி அமிச்சிட்டீங்க அதை யார் வேணாலும் பங்கு போட்டுக்கலாம் ஆனா இந்த பட்டுப்புடவையும் வளையலையும் யாரும் பங்கு போட்டுக்க முடியாதுன்னே அண்ணி நான் சொல்ற தயவு செய்து கேளுங்க அண்ணி நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்ல வாயெடுக்கும் போதெல்லாம் அண்ணன் என் வாயை தடுத்துட்டாருன்னே அண்ணி என்னால சொல்லாம இருக்க முடியாதுன்னே தயவு செய்து கேளுங்க அண்ணி Thank you.
சத்திரத்துக்கு மத்ததை அவரே பாத்துக்கிறாராம். இதுக்கு மேல என்னமா வேணும்? இந்த பாருமா, நாளைக்கு புதன்கிழமை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்ட் குடும்பத்தை நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீயும் உன் பொண்ணும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துருங்க. டேய்வல்ல இருப்பா, ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். கல்யாண சாப்பாடு முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். டேய் வாடா, சாப்பாடு நாளைக்கு நீ வருவே இல்ல? அம்மா, நாளைக்கு எங்க ஊர் திருவிழாவில் எனக்கு காப்பு கயிறு கட்டுறாங்க. நான் தான் கரகடுக்கு போறேன், அதனால என்னால வர முடியாது. இத பாருமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவங்கிட்ட ஒரு நல்ல முடிவை சொல்லி அனுப்பு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நான் வரட்டுமா? சரி. டேய் வெல்ல வாடா, சாப்பாடுலயே இருக்கான். அப்பா, சந்தில ஏகப்பட்ட கூட்டம். வாடா செல்லா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியாமா? என்னம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஆமாமா, நம்ம குடும்பத்துக்கே விடிவு காலம் பிறந்துருச்சு. உன காலகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்க ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான். என்னம்மா சொல்ற? நம்ம ஆதித்யன்ல அவன் வந்து உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போனான். வாங்க வாங்க, தேன்மொழி பாய எடுத்துட்டு வாமா. உக்காரு. இதோ வர்மா மரகதா, உன் மூத்த மக தெய்வானைய இவர் மகன் ராகவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பப்படுறாரு. உன் விருப்பத்தை சொன்னா நல்லா இருக்கும். எதுக்கு உங்க மக தெய்வானைய ஒரு வார்த்தை கேட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குடும்பத்தோட நிலைமையை புரிஞ்சவே என் பொண்ணு ஆதித்யனே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீங்க தாராளமா கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாம். இந்த பார்ப்பா சண்முகம், நலிந்து ஒரு கிளை நாளும் கிழமைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, உடனே தட்ட மாத்துங்க. வர வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை முடிச்சிருவோம். தட்ட புடிங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையா. காலம் பூரா பொங்கி போடுற பழப்ப உன்னோடதான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டையா? உண்மையில நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? ஆத்தமேடு கழனிக்காடு தோப்பு தொடர்வு ஆளு பாலு அம்பத்து சடங்கு கிட்டையும் என் பாட்டால உண்மையில இருக்கிற நினைப்ப மரபா சொல்லிவிட்ட. ஆனா உன்கிட்ட சொல்லலையா? ஏன்னா இந்த போட்டச்சுக்கு தைரியம் பத்தலையா? கண்ணாலான்னு ஒண்ணு நடந்து அம்மின்னு ஒண்ணு மிதிச்சா அது உன்னோடதாயா? வர வெள்ளிக்கிழமைக்குள்ள நீ வரலன்னு வச்சுக்க வந்துறியா? மறக்காம உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துடுறா. போனதுமே மறக்காம கொடுத்துடுறா. சரிக்கா, 17 ரூபாய், 19 ரூபாய். Thank you.
கோயிலுக்கு வர சொல்லிச்சே எவ்வளவு பணம் இருக்குன்னு பாப்பமே அக்கா கடிதாசு கொடுக்க சொல்லிச்சே கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே முடிந்து வைத்த மாமா எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு உன் பொண்ணு என்னடா தமிழ் கத்துக்கிறேன் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா இந்த ஊர் ஜனங்க என்ன தெலுங்கு கத்துக்கிறேன் தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தர கட்டித்தரன்னு என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறதில்ல எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன் மாப்பிள 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 என்ன சுட்டுடாதீங்க மாப்பிள சுட்டுடாதீங்க என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தல தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன் அதுல சுடுங்க மாப்பிள இதுல சுட்டு என்ன கொண்டுடாதீங்க மாப்பிள கொண்டுடாதீங்க இந்த ஜுஜுபி வேலை எங்கிட்ட வேணாம் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கேட பாக்ஸ வேணாம் மாப்பிள ஊரை கூட்ட போற பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன் இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே பத்து பேருக்கு முன்னாடி சிங்கு சிக்கா சிங் டங்கு டக்கா டங்குன்னு தெரிய போகுது அதுக்கப்புறம் உன் மக மங்கம்மாவை என்னை விட்டா வேற யாரு கட்டிப்பா ஐயோ கால்ரா விட மாப்பிள பெட்டிய விடு மாப்பிள பெட்டிய விடு பெட்டிய விடு பெட்டிய விடு பெட்டிய விடு என்னையா இதெல்லாம் கிழிந்த செருப்பு தேய்ந்த துடப்பம் அதான் எப்படிங்கிற இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது மாமா நீயே சொல்லு அதை எப்படி மாப்பிள சொல்லுவேன் வாயாலதான் சொல்றேன் சொல்றேன் 1982 வருஷம் நான் ஆந்திர மாநிலத்துல புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அடிக்கடி ஒரு பொண்ணு என் கடைக்கு புண்ணாக்கு வாங்க வருவா அவ ஒரு மாதிரியா இருப்பா எனக்கு அவ மேல ஒரு கண்ணு ஒரு நாள் புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன் எங்க மாமா அவ வீட்டுக்குள்ள போன உடனே அவ புருஷன் என் மாமனை ஒத்த பனைமரத்துல கட்டி இதே தொடப்பத்தால இதே செருப்பால அடி அடின்னு அடிச்சு
பின்னிட்டான். அன்னைக்கு இடம் மாறின கண்ணு தான் இன்னி வரைக்கும் இங்கேயே இருக்கு. இது தொண்டையில சொல்றேன். என் கண்ணு இடம் மாறினாலும் அந்த பொண்ணு இடம் மாறல மாப்பிளே. மானம் கெட்ட என் மாமா, இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யாரு கட்டுவா? டெல் மீ. ஐயோ அங்க பாருங்க. வாட் இஸ் தட்? ரெக்க கட்டி பறக்கு தடி அண்ணாமல கைக்கு ஆசப்பட்டு ஏறி கூடி ஐயாவோட வழிக்கு. மகமா என்ன காரியம் பண்ணிட்டம்மா, என்ன காரியம் சேச்சாவு? மருது, மை வைஃப் மை வைஃப். மாமா, காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க, ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு. அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். மங்கா, நான் செப்டன் கரெக்டா? அண்ணா, பாபா செப்டன் சால கரெக்ட். மாமா, அப்பா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன குண்டு முழங்க எங்களை வாழ்த்துறீங்களா? இருந்ததே ஒரே குண்டு, அதுவும் வேஸ்ட். மங்கா, உன்னை நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். முக்கியமானதே முடிஞ்சு போச்சு, எதை பத்திடா கேட்க போற? நான் கேப்பேன் மங்கா, இந்த சின்ன பாண்டி கிட்ட நீ எதை பார்த்துமா மயங்கனே? செப்போது பொது பரவாயில்ல, இது கேக்குறாங்கல்ல, நீங்களே சொல்லிடுங்க. என் பொண்டாட்டிய தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் என் தலையெழுத்து ஊரறிய சொல்லும்படி ஆயிடுச்சு. கவலன்னு இதழாய காப்புறமும் ரெண்டாய நின்ன சச்சன குந்தேலி நேட்டிக்கு கூறாய குந்தேலி சம்பினவாடு தச்சி இவ்வாழ்த்திக்கு ஆறு நிழலாயி. என்ன தொங்கிருச்சு தலை? மங்கா, இத கேட்டு என் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் போயிடுச்சு. டேய் சல்பட்டா, என்னடா மருது? மரியாதையே போச்சு. என் கை எடுத்து மங்கா தலை மேலவை. மங்கா, நீ பதினாறும் பெற்று பெருவாழ் வாழணும். டேய் சல்பட்டா, மறுபடியும் என் கை எடுத்து கீழே வைடா. சரிடா, டாவா உடம்புல தெம்பு வரட்டும், பேத்துறேன். இப்ப எனக்கு தெம்பு வந்திருக்கு, மேகம் வேற கருத்து இருக்கு. நிலக்கா இது பர்வதம், நீ சொல்றது நல்லா இல்ல. மாச சீட்டு முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சு, சீட்டு பண்ணதை கேட்டா இதோ அதுங்கிற. இப்ப நீ எங்களுக்கு பைசல் பண்ணி ஆகணும். ஆமா, எல்லாம் ஒன்னா கூடி பேச ஆரம்பிச்சீங்களா? இப்ப சொல்றேன், என்கிட்ட தள்ளி காசு கிடையாது. என் சக்திக்கு எப்ப முடியுமோ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பேன். இந்த பொய்ய பித்தலாட்டம்லாம் இங்கே வச்சுக்காத, ஒழுங்கா பணத்தை வச்சாதான் நாங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுவோம். இதோ பாரு விசாலம், சத்தம் போட்டு ஊரை கூட்டிதான் பணம் கிடைக்கும் நினைக்கிறியா? என்ன சுட்டு போட்டாலும் தள்ளி காசு கிடைக்காது, அவ்வளவுதான். எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம வாய கட்டி வயித்த கட்டி பணத்தை சேர்த்து இவகிட்ட சீட்டு போட்டா இந்த சண்டாலி இல்லைங்கிறாளே. பாத்தீங்களா, அன்னைக்கு ஆதித்தனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை இவ புருஷன்கிட்ட கொடுத்து வச்சா, அவன் கேட்ட போது இவ புருஷன் இல்லைன்னுட்டா, அவன் ஆத்திரப்பட்டு இவ குழந்தைய தூக்கிட்டு போனான். நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? தீர விசாரிக்காம அவனை சபிச்சிங்க, சாபம் கொடுத்தீங்க, 30 நாள் ஊருக்குள்ள தள்ளி வச்சிங்க. இப்ப என்ன ஆச்சு? அதே நிலைமைதான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பட்டாத்தான் தெரியும், கெட்டாத்தான் புரியும்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த சண்டாலியால நாங்க ஆதித்தினை தப்பா பேசிட்டோம், இப்பதாமா எங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆளு மேல இடி விழுந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பலனை பஞ்சாங்கத்துல பார்த்து என்ன பிரயோஜனம்? யாரு அந்த ஆதி? வந்திருக்கமா, நம்ம பண்ணையில இருக்க மாட்டுக்கெல்லாம் லாடு கட்டிட்டேன், ஐயா வந்தா சொல்லிருங்கம்மா, நான் வரேன். கொஞ்சம் இருப்பா. வாடா வந்து உட்காரு, உட்காரு. இந்த ஏண்டா கலங்குற? சின்ன வயசுல அம்மா கையில சாப்பிட்டதுமா, என் பசி அறிஞ்சு யாருமே இப்படி சோறு கொடுக்க போற? அப்படியெல்லாம் சொல்லாதரா, நானும் உனக்கு அம்மா மாதிரிதான். அம்மா, ஒருத்தன் உசுர் போகுதுன்னா ஒண்ணு பெத்தவ மடியில போகணும், இல்ல கட்டிக்கிட்ட முந்தானில போகணும். எனக்கு பெத்தவ மடியும் இல்ல கட்டிக்கிட்ட முந்தானு சரியா அமையலம்மா. ஆதித்யா, நீ இப்ப ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போற, அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத. அம்மா, தாசத்தியோட அப்பா வந்தாரு, அவர் என்ன சொன்னார் தெரியுமாமா? என்ன சொன்னார்? நீ அவளுக்கு மளிகை சாமான் பாத்திரம் காய்கறி வாங்கி கொடுத்த,
அதை வீசி எறிஞ்சிட்டா பட்டு புடவையும் வளையலும் வாங்கி கொடுத்த அதையும் வீசி எறிஞ்சிட்டா என்னையும் வீசி எறிஞ்சிட்டா எடுத்து வளர்த்த அத்தையும் வீசி எறிஞ்சிட்டா ஏ உன்னையே வீசி எறிஞ்சிட்டா நாளைக்கு அவளுக்கு பிறக்க போற குழந்தை பின்னமா பிறந்தா அதையும் வீசி எறிமாட்டா என்ன பண்ணிச்சியோ பல வாயை மூடலாம் ஊறு வாயை மூட முடியாது யார் வாய் சொல்லாது பழிச்சுட்டா ஏமா அப்படி ஏதாச்சும் நடந்துருமாமா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது ஆத்தா கிட்ட போய் உன் குறைய சொல்லு ஊர் ஜனங்க கிட்ட மன்னிப்பு கேளு ஊர் வாய மூடலாம் ஆத்தா உனக்கு என்னைக்கும் துணை இருப்பா என்னமா கையெடுத்து கும்புறேன் பாக்குறியா நண்பனை பத்தி ஆபத்து வரும்போது தெரிஞ்சுக்கலாம் ஊர் உறவை பத்தி துன்பம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம் நாணேசரை பத்தி கடன் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா கட்டின பொண்டாட்டிய பத்தி எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அதை தெரிஞ்சுக்கதாமா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நான் உனக்கு இதுவரைக்கும் வச்சிருந்த குறைய தீத்து வைக்க போறமா ஏன் தெரியுமா இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் எனக்கு பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கணுமா அவசரமா நான் உங்ககிட்ட மன்னிப்பிச்சு கேட்கறமா இவன் அடிக்கடி இறங்க மாட்டேன் அராஜகமா நடந்துக்க மாட்டேன் இது சத்தியம் என் பொண்டாட்டி ராசாத்தி மலை சத்தியமா எல்லாம் உங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன்னு பாக்குறீங்களா நம்ம ஊர் ஜனங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னமோ எல்லாம் பேசிக்காங்க அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறமா என்ன மன்னிச்சிருக்குமா அன்பால எதை வேணாலும் சாதிக்கலான்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருக்குமா ஐயா நீங்களும் என்ன விட்டு ஒதுங்கி போறத பார்த்தா எங்க என்ன ஒதுக்கிடுங்களோன்னு பயமா இருக்கியா அம்மா அம்மா இப்ப நான் ஒரு குடும்பஸ்தமா நான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்கம்மா ஐயா இந்த தனி மரம் ஒரு தோப்பாகணும்னு வாழ்த்துங்கய்யா இனிமே யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் யாருக்கிட்டையும் முரட்டுத்தனமா நடந்துக்க மாட்டேன் என் பொண்டாட்டி மேல சத்தியம் எனக்கு பிறக்க போற என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா அன்னைக்கு உங்க பையன் திருடினதுக்காக அவன் கையில நான் சூடுபட்டேன் எதுக்கு தெரியுமா யாரும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அதுக்குதான் அதுக்கு என்ன நீங்க சபிச்சீங்க சாபம் கொடுத்தீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாய் முகூர்த்தத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனி குழந்தை கூட பிறக்க போகுது ஆயிரம் தான் தப்பு பண்ணிட்டாலும் என்னை மன்னிச்சு என் பொண்டாட்டியும் எனக்கு பிறக்க போற குழந்தையும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா வேண்டாப்பா ஏ ராசா நீ ஒண்ணுத்துக்கு கவலைப்படாத இந்த கூறுகட்ட வாய் கோசாம சொன்ன வார்த்தை கூட வரவா போகுது உன் குடும்பத்துக்கு ஆத்தா எந்த குறையும் வைக்க மாட்டா என்ன மன்னிச்சிடுறா என்ன ராசாத்தி என்ன அப்படி பாக்குற ஆதித்தன் என்ன அனாதை நினைச்சியா அவன் என் மகன் அவனை என் வயத்துல நான் 300 நாள் சுமக்கலினாலும் இவ ஒரு நாள் சுமந்திருக்கா இவ ஒரு நாள் சுமந்திருக்கா இந்த கிராமத்துல இருக்க 300 பொம்பளைகளும் 300 நாள் சுமந்திருக்கோம் தெரியுமா என்னடா சாபம் கொடுத்தவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்களேன்னு பாக்குறியா அவன் செஞ்ச நல்லது எல்லாம் நாங்க தப்பா புரிஞ்சுகிட்டோம் அந்த சின்ன பாண்டி மட்டும் வெலாவரியா சொல்லாம இருந்திருந்தா இந்த மரமண்டைகளுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குமா ஏண்டி ராசாத்தி நாங்க தான் படிக்காதவங்க நீ படிச்சோதானே உனக்கு தெரியாதா நீ உன் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு அந்த பிள்ளையாண்டா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் மண்டி விட்டது நினைச்சா எங்க மனசு என்ன பாடுபடு தெரியுமா தெரியாம தான் கேக்குறேன் மாமியார் கொடுமைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு இப்ப ஒரு மாமியார் இல்ல 300 மாமியார் இருக்காங்க தெரிஞ்சுக்கோ அட என்னக்க வளவளன்னு பேசிக்கிட்டு இத பாருடி ராசாத்தி எங்க ஆதித்தம் வாங்கி கொடுத்த பாத்திரத்துல சமைக்கிறேன்
குளிச்சு தெளிச்சிட்டு நெத்தி நிறைய பொட்ட வச்சுக்கிற, சீமந்த புடவை எடுத்து கட்டிக்கிற, தலை நிறைய பூ வச்சுக்கிற, கை நிறைய வளையல போட்டுக்கிற, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆத்தங்கரைக்கு ஆதித்தனையும் அழைச்சிட்டு வர. நாங்க யாரும் நிலவை பார்த்து சாப்பிட மாட்டோம், உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆதித்தனை கூட்டிட்டு வந்து சேரு. வாங்க கப்போலா. இந்த பாருமா, அவ மனசுல ஆட பதிஞ்சிருக்கிறது. தான் ஒரு அனாதைங்கிறதுதான். அவனுக்கு எந்தவித ஆசாபாசமும் கிடையாது. உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டது கூட ஆசையினால இல்ல தாயி, அவசரத்தினால. ராசாத்தி, நான் உங்ககிட்ட படிப்பிச்சு கேக்குறமா, அவன் இன்னைக்கு பல பேர் மனசுலையும் வடியிலையும் சுமக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் முந்தானியில சுமக்க வேண்டிய பொறுப்பு உன்னதுதாம்மா. அவனை கைவிட்டுறாத தாயி, அவனை கைவிட்டுறாதம்மா. வினோத், போதுங்கிற ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அந்த ஆதித்யன் தங்கியிருக்கிற வண்டி வீட்டுக்கு நாம போறோம். அவன் எப்படி மாடுக்கு நாலு காலை கட்டி லாடம் அடிக்கிறானோ அதே மாதிரி அவன் கைய காலை கட்டி அவனை அடி அடின்னு அடிச்சு போட போறோம். அவன் அணு அணுவா சித்திரவதை ஆகி சாகிறத பார்த்தா தான் என் ஆத்திரம் அடங்கும். ஓகே டாடி, கிளம்புடா. உன்னை இந்த ஊர் ஜனங்க யோசிக்க வச்சுட்டாங்களா? இந்த பாருமா, ஆம்பளைங்களோட பொம்பளைங்க தான் புத்தாளிங்க. ஏன் தெரியுமா? குறவா தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனா நிறையவே புரிஞ்சுக்கிறீங்க. நீ ஆதித்தனை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்குன்னு தான் எனக்கு தெரியல. உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி இந்த ஊரையே ஆட்டி வைக்கணுன்றதுதான் அந்த ஜமீன்தாரோட திட்டம். அதை முறியடிக்கிறதுக்காக தான் நான் ஆதித்தனையே முடிக்க விட்டேன். உன் மானம் போயிட்டதுக்காக புலம்புறிய இந்த ஊர் மானத்தையும் அவன் தான் காப்பாத்திருக்கான். புரியுதா? சமையல் கெட்டு போனா ஒரு வேலை நஷ்டம், அறுவடை கெட்டு போனா ஒரு வருஷம் நஷ்டம், ஆனா வாழ்க்கை கெட்டு போனா காலம் பூரா கஷ்டம். நீ படிச்ச பொண்ணு, இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. ஏண்டா வெல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்களோட நம்ம ஊருக்காரங்க எல்லாம் ஆத்தங்கரை நிலாச்சோடு சாப்பிட்டுருப்பாங்கல்ல? ஆமாண்ண. மாட்டை கட்டுற மாதிரி கட்டி போடுங்க. மாட்டுக்கு லாட அடிக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, மாட்டுத்தோலை உரிச்சு வைக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்?
வாடா. என் புருஷன் எனக்கு பூ கொடுக்க சொல்லி உங்ககிட்ட காசு கொடுத்தாருல, அந்த காசுக்கு பூ கொடுறா. அண்ணி, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, எல்லா பூவும் வித்து போச்சு. கொஞ்சம் இருங்க, நீ வீட்டுல போய் பூ கொண்டு வந்துடுறேன். அண்ணி, ஊர்ல யாரும் இல்லாத நேரத்துல பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பக்கத்து ஒரு ஜமீன்தாரு ஆளுங்க எங்க அண்ணனை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்கண்ணே. அண்ணி, அண்ணன் யாரையும் அடிக்க மாட்டேன்னு உங்க மேல சத்தியம் பண்ணியிருக்காரு. அண்ணே அண்ணே, எங்க அண்ணனை காப்பாத்துங்கண்ணே. அண்ணி, எங்க அண்ணனை காப்பாத்துங்கண்ணே. உங்க காலில் ஒழுங்கு கும்பிடுறேன். என்ன அண்ணனை காப்பாத்துங்கண்ணே. கையெடுத்து கும்பிடுறானே, எங்க அண்ணனை காப்பாத்துக்கணே. அண்ணி, பழைய அண்ணி இல்லடா, மாறிட்டா. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குடா. என்னை கூட்டிட்டு போடா. வெள்ள, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கண்ணம்மாவோட மாங்கல்யத்தை என் புருஷ காப்பாத்தினாரு. இன்னைக்கு என் மாங்கல்யத்தை காப்பாத்த இந்த ஊர்ல யாருமே இல்லையம்மா. என் புருஷனோட உயிர நீதான், நீதான் காப்பாத்தணும். நீ ஓடி போய் உங்க அண்ணன் கிட்ட உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இந்த பூவை என் தலையில வைக்க சொல்லுடா. அண்ணே, அவரு கட்டின தாலிய அம்மன் கழுத்துல போட்டிருக்கேன். அவரை மறுபடியும் வந்து இது என் கழுத்துல கட்ட சொல்லுடா. அண்ணி மனசு மாறிட்டாங்கண்ணே. இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இந்த பூவை அவங்க தலையில உங்க கையால வைக்க சொன்னாங்கண்ணே. எழுந்திருங்கண்ணே. அண்ணே, அம்மங்கள்கிட்ட போட்டிருக்க தாலி எடுத்து மறுபடியும் உங்க கையால அண்ணி கழுத்துல கட்ட சொன்னாங்கண்ணே. Thank you.
செஞ்சதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்காக வேண்டிக்கிட்டு அம்மன் கழுத்துல தாலி கட்டி போட்டிருக்கேன். அத மறுபடியும் என் கழுத்துல கட்டுங்க. அந்த பூவை உங்க கையாலேயே என் தலையில வச்சு விடுங்க. ஆதித்யா, உங்க ரெண்டு பேருடைய தங்கமான மனசுக்கு ஆத்தா உங்களுக்கு எந்த விதமான குறையும் வைக்கல பாத்தியா? ஏதோ ஆண்டவ புண்ணியத்துல இந்த குழந்தை பிறந்த நேரம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இத பாக்கும்போது எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? யோ வேதாச்சலம், நீ தாத்தா வைட்டியா? பெரியவங்க சும்மா சொன்னாங்க, ரெண்டு மனசு ஒன்னு சேர்ந்துட்டா புளி இலையில கூட குடும்பம் நடத்தலாம்னு. அப்ப வேப்ப இலையில உனக்கு மன்றிக்கலாம்.